தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேக்கிவையனைத்தும் உதவுவாயே, அடியனேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. வணக்கம். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யாபவனும் இணைந்து வழங்கும் பெண்மையை போற்றுவோம் தொடர் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். நிறைவு நம்ம சென்ற ஆண்டு வரிசையாக 12 மாதங்கள் மகான்களை தரிசித்தோம். அந்த மகான்களிலும் பெண்கள், பெண் மகான்கள் வந்தார்கள் இல்லையா, லாலா தேவி, நிவேதிதா, அன்னை சாரதா, நிறைய பேர் வந்தாங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கட்டமைப்புக்கு தோட இந்த முறை நிறுத்தி கொள்ளலாம், நிறைவு செய்து கொள்ளலாம், பிறகு வேறு விதத்தில் அதை தொடர்ந்து கொள்ளலாம் என்பதாக ஒரு ஏற்பாடு. நாம் வந்து ஒரு நதியில் விழுந்த மலர் போல செல்கிறவர்கள். என்னுடைய வேகம், என்னுடைய கதி, என்னுடைய திசை, என்னுடைய இலக்கு எதையும் நிச்சயிப்பது என்னுடைய பராசக்தியும் என்னுடைய குருநாதரும். அதனால் நமக்கு இந்த அஜெண்டா ப்ரொப்போசல்லாம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு, ஒரு நதியில் மலர் விழுந்தபோது அதில் ஜனன மரணம் கிடையாது அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆத்மார்த்தமான ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஒரு மாலை நேரத்தில் ஒரு சின்ன கோவிலில் ஒரு பெட்ரோமாக்ஸ் விளக்க வச்சுக்கிட்டு ஒரு சத்சங்கம் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது இன்னைக்கு. ஆமாம், அங்கே அப்படிதான் இருக்கும். காலத்தினுடைய கோலம் மாறி மாறி தான் இருக்கும். காஞ்சி பரமாச்சாரியார் ஒருத்தரை வந்து ரொம்ப ஏழையாக ஒருத்தர் வர்றார். அவர் வந்து உபன்யாசம் செய்பவர். ரொம்ப வறுமையில் இருந்தோன்னா ஒரு கோயிலில் குறிப்பிட்டு நீ அங்கே போய் பகவத்கீதை சொல்லுன்றார். சரின்றார், அவ்வளோதான், போய் சொல்லிட்டு வர்றார். ஒரு 3 நாள் சொல்லிட்டு வா நீ அப்படின்னார். ஆ, எப்படி இது? ஆ, நல்லா நடந்தது. ஆ, முதல்ல எத்தனை பேர் வந்தான்னா முதல் நாள் 7 பேர் இருந்தான், அப்புறம் 5 பேர் இருந்தா, அதுக்கப்புறம் 3வது நாள் அந்த அர்ச்சகரையும் சேர்த்து 3 பேர். ஏதோ ஓ, ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார் அவர். அதற்கு காஞ்சி, 3 பேரா? 3 பேர் இருந்தாளா? அவன் சொல்லும்போது ஒருத்தன் தானே இருந்தான் அப்படின்னார். நீ பெரிய ஆள் இல்லையா? அவர் உற்சாகப்படுத்தவும் ஒரு உண்மையை நிலைநிறுத்தவும், நாம் எதையும் நாம் நிச்சயிப்பதில்லை என்பதை. அது சரி சரி சார், இங்கே அவ்வளோ இருக்குது, குதிரையும் அவ்வளோ இருக்குது, புல்லும் அவ்வளோ இருக்குது, அதனால கொட்டிடலாத. வாங்க முரளி. பெண்மையை எதற்காக போற்ற வேண்டும்? நீ கர்த்தால் அதுதான் போட்ட.
முன்னாடி வந்துருங்க. ஏன் ஆணை போற்றக்கூடாதா, அது என்ன பெண்ணை போற்றுவது அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு கேள்வி வருது. பெண்மை, பெண்மையை எதற்காக போற்ற வேண்டும், நம்போல் பிறந்தாரை எதற்காக ஏற்ற வேண்டும்? அப்போ நான் பதில் கேள்வி வைக்கிறேன். கண்களை எதற்காக காக்க வேண்டும்? நல்ல கவிதையை எதற்காக இசைக்க வேண்டும்? மண்ணிலே பெண்ணின்றி மகிமை இல்லை, இந்த மானிட குழுவுக்கோர் மாண்பும் இல்லை, வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா கம்பன். மண்ணிலே பெண்ணன்றி மகிமை இல்லை, இந்த மானிட குழுவுக்கோர் மாண்பும் இல்லை, விண்ணும் நம் பெண்களால் வியந்ததன்றோ, பெண்மை வெற்றியே நம் வாழ்க்கை வேறும் உண்டோ என்று நம்ம பெண்மையை போற்றுகிறோம். அதாவது கொத்தமங்கலம் சுப்பு எங்கள் காலேஜில் வந்து பேசும்போது, நாங்கள் கல்லூரி மாணவர்கள் டீனேஜர்ஸ், நாங்கள் அவர் கிராமிய பாட்டு பாடுறார் ஏதோ கிராமத்து கதையை சொல்லி, ஆனால் அப்படியே வாயை பொழந்து கண்ணை திறந்து கேட்டோம் நாங்கள். பாவத்தோடு பாடுறார் அவர், அவருக்கு அழுக வருது எங்களுக்கு அழுக வருது, அது மாதிரி பண்ணுறார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 1971 இது. இவ்வளோ தூரம் இந்த சுப்பு பாடுறான், இத்தனை பேரும் கேட்குறீங்க அறிக்கினா, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கொத்தமங்கலம் சுப்புவில் பாதி பெண்மை பாதி தான் ஆண்மை அப்படின்னார். அவருக்கே உரிய பாடியில் அவர் சொன்னார். அதான் பெண்மை வாழ்கென்று குத்திடுவோமடா அப்படின்றார் பாரதி. அதாவது நம்ம எதெல்லாம் மென்மையோ அதெல்லாம் பெண்மை என்பதாக ஒரு நமக்கு நினைப்பு இருக்கிறது, அது உண்மை, அதில் ஐயமில்லை. ஆனால் எதெல்லாம் வலிமையோ அது ஆண்மை நினைத்து கொண்டிருக்கிறோம், தவறு இல்லை உண்மை. அதுக்கு மேலே ஒரு உண்மை இருக்குது, வலிமை சேர்ப்பது பெண்மை. வலிமை சேர்ப்பது தாய்மூலை பாலடான்னு சொல்கிறான் பாருங்க பாரதி. வீரர்கள் ஓங்கியிருக்காங்க, அந்த வீரர்களை பெற்று வளர்ப்பது பெண்மை. அப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அசைவற்றது அசைவற்ற சிவம் சக்தியாக, அசைவற்றது சிவம், அசைவது சக்தி, அசைவிப்பது சிவம், ஆனால் அந்த சிவத்தையே இசைவிப்பது சக்தி. இப்படி மாறி மாறி அபிராமி இந்தாதி பார்த்தா இன்னும் அதில் விசித்திரமாக இருக்கும். இந்த பெண்மை, இந்த பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சியில் பல பேர் வரிசையாக நம்ம பார்த்துட்டே வந்தோம். இன்றைக்கி ஒரு அம்மையாரை நம்ம தரிசிக்கலாம் என்று சேர்ந்து தரிசிப்போம். மங்கையர்க்கரசி பாண்டிமாதேவி. மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம், வளவர் திரு குலக்கொழுந்து வளைக்கை மானி, செங்கமல திருமடந்தை கன்னி நாடாள், தென்னர்குல பழி தீர்த்த தெய்வப்பாவை, எங்கள் பிரான் சண்பயர்கோன் அருளினாலே இருந்தமிழ்நாடு உற்ற இடர் நீக்கி, தங்கள் பொங்கொழி வெண் திருநீரு பரப்பினாரை போற்றுவார் கடலம்மார் போற்றலாமே. சேர்க்கிறார் பாட்டு எந்த ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. மங்கையர்க்கு தனி அரசியோ, அவன் வந்து அரசி என்பது அந்த பாண்டியனுடைய மனைவி என்பதனால் அரசி இல்லை, மங்கையரிலே அவள் அரசி. மங்கையர்க்கு தனி அரசி, என்ன அழகாக இருக்குது பாருங்க இந்த சொல்லாட்சி. எங்கள் தெய்வம் யார், சேக்கிழர் மாறுதட்டிக்கிறார் எங்கள் தெய்வம் அப்படின்னு. வளவர் திரு குலக்கொழுந்து, சோழனுடைய மகள் அவ. வளைக்கை மானி, இந்த மானிக்கு நிறைய பொருட்கள் இருக்குது. அது நம்ம பின்னால் போகும்போது அது முடிஞ்சால் பார்ப்போம். மானி என்று அவளுக்கே ஒரு பேர் இருக்குது. சோழர்குல பெண்களுக்கு மானி, அவர்களை மானி என்று அழைப்பது வழக்கம் அப்படின்ட்டு. வளைக்கை மானினா அந்த வளையல் அணிந்த அழகான பெண் என்று பொருள். இப்போ நிறைய பொருள் அந்த மானி என்று சொல்லு. செங்கமல திருமடந்தை கன்னி நாடால் தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை அப்படிங்கிறார். என்ன பழி? பாண்டியன் வந்து சமண மதம் தழுவிடுறான், அந்த கதை உங்களுக்கு தெரியும். அது பழிங்கிறார் சேர்க்கிறார். நம்முடைய பாரத நாட்டு பண்பாடில் ஒரு மதத்தில் பிறந்து இன்னொரு மதத்தில் இறக்க முடியாது, அது அப்படி இல்லை. இப்போ எல்லாம் மாறிப்போனதுனால இந்த இந்த தத்துவ இந்த கோட்பாட்டினுடைய ஆழம், இதனுடைய நாகரிகம் நமக்கு புரிவதில்லை.
எப்படி நீ ஒரு மதத்தில் பிறந்து இன்னொரு மதத்தில் இருக்க முடியும்? இந்த மதம் மாறுதல் என்பது இந்த மதம் மாறுதல் அது அதுக்கு அதுக்கு ஸ்கோப்பே இல்லை. இப்போ ஒரு ரொம்ப நீங்கள் பெற்ற தாய் இந்த உதாரணம் சொன்னதுனால பிச்சாண்டி அண்ணனுக்கு இதையும் சொல்லலாம். இப்போ அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வருதுன்னு வச்சு, நீ என் பிள்ளையா இல்லைண்ணா, நீ அம்மாவே இல்லை, ஆயிடுமா அப்படி? நீ சொன்ன ஆயிடுமா? அது மாதிரி தான் இந்த இந்து மதத்தில் பிறந்த அவ்வளோதான், அது இந்து மதத்தில் பிறந்தவர்கள் தான். அதனால் சிவநெறி தான், ஓங்கு சிவநெறி தான். அதிலிருந்து இந்த தேவையில்லாமல் இந்த சமண மதத்துக்கு மாறுவது, நீ சமணம் சமணராக பிறந்தனா சமணராக இரு, கிறிஸ்தவனாக பிறந்தால் கிறிஸ்தவனாக இரு, இதில் என்ன யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நம்முடைய இந்து மதத்தில் இருக்கிற இருந்த பெரியவர்கள் தான் சொன்னால், கிறிஸ்தவர்கள் வந்து கேட்கும் பொழுது இவங்க நீ நல்ல கிறிஸ்டியனாக இருந்தார், உன் மதத்தை ஒழுங்காக பின்பற்று, நல்ல கிறித்தவனாக இரு என்று சொன்னார் அவர். அதனால் அந்த பழி ஒரு பாண்டியனுக்கே அந்த பழியினா மன்னனை வழி மக்களை வழி, எதா ராஜா ததா பிரஜா, கோன் உயர குடி உயரும்ன்ற மாதிரி. அதனால் அவன் வழி அவன் வழி மாறி போனோன்னா மக்களும் வழி மாறி போய் விடுவார்கள் என்பதனால் அப்போ பழி வந்து சேரும். அதனால் தென்னர்குல பழி தீர்த்த தெய்வப்பாவை, அவளால் தான் மனம் மாறி திரும்பி வந்தான்ட்டு. எங்கள் பிரான் சண்பயர்கோன் அதில் என்ன, பொங்கொழி பொங்கு ஒளி வெண் திருநீரு பரப்பினாரேன், திருநீர் அணிஞ்சிருக்கான். அடுத்த திருஞான சமுத்திர பாட்டில் பார்க்கும்போது அவள் வந்து வெளிப்படையாக திருநீர் அணிவதற்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா மன்னன் வந்து சமண மதத்தில் இருக்கான், சுற்றி வர அந்த சமண ஆச்சாரியர்கள் இருப்பதனால வெளிப்படையாக அவன் அவள் திருநீர் அணிந்து கொள்ள வாய்ப்பில்லை. மார்பில் அணிந்து கொள்வாளாம் திருநீரை, சந்தனமும் திருநீரும் மார்பில் அணிந்து கொள்வாளாம் பாண்டிமாதேவி, அப்படி சொல்கிறார் அவர். ஒப்பில்லாத அந்த பேரரசினுடைய வாழ்த்தில் உள்ள நுழையலாம். திருஞான சம்பந்தர் ஒரு பதிகமே ஆலவாய் பதிகத்தில் மங்கையர்க்கரசையும் குலச்சிறையாரையும் சேர்த்து பாடியிருக்கிறார் இல்லையா, ரொம்ப அருமையான பதிகம் மதுரை பதிகத்தில். அவர் மயக்கமாக இருக்குது அதில் படித்தா, எப்படித்தான் இதெல்லாம் படிச்சுட்டு வேலையும் பார்த்தாங்களோன்னு இருக்கு எனக்கு. அது நான் என்ன நினச்சேன், இந்த இறை நெறி என்கின்ற தெளிவு தரும் போதையை காட்டிலும் பெரிய போதை எதுவுமே இல்லை, தெளிவை காட்டிலும் பெரிய போதை தேடினாலும் கிடைப்பதில்லை என்று சொல்லத்தக்கதாக இருக்கு. திருஞான சம்பந்தர் எப்படி பாடுறார் பாருங்க, ஏன்னா அவர் பாடுறது தான் ஆத்தென்டிக். ரெண்டு பேர் சந்தித்திருக்கிறார்கள், அம்மையாருடைய கோரிக்கையை ஏற்று சம்பந்த பெருமான் மதுரைக்கு வருகிறார், அப்புறம்தான் அந்த பிரச்சனை தீர்கிறது. அந்த காட்சி அழகாக இருக்கு, நம்ம போக போக பார்க்கலாம். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் நாடோறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாம் இது அப்படின்னு சொல்கிறார். ஆலவாயாவதும் இதுவே என்று அருமையான ஒரு பதிகம். சோழ மன்னரின் புதல்வி அவ, அதை அந்த இப்போ பெண்களது குறிப்பு எடுத்துக்கலாம், வரிகளை உடைய வளையல்களாம் டிசைன் அப்படி இருந்திருக்கு அந்த நாளில். இது வந்து நம்ம பேசுகிறது 7வது நூற்றாண்டு, 7வது நூற்றாண்டு வரிகள் இருந்த வளையல்கள் இருந்து தான். திரும்ப வருமோ அந்த, அதுதான் அன்னைக்கு இருந்த ஃபேஷன் திரும்ப வருமோ, வரலாம். அப்புறம் தாமரை மலரில் விற்றிருக்கும் திரும்பகளுக்கு ஒப்பானவர் என்றெல்லாம் சொல்லி அந்த என்ன அழகு பாருங்க, சிவபெருமான் ஓங்கி எரியும் நெருப்பு போன்று சிவந்த வண்ணமுடைய தூய உருவினர், அது மாதிரி இந்த அம்மா இங்கே இருக்காங்க. உயிர்கட்கெல்லாம் தலைவர், 4 வேதங்களையும் அவற்றின் பொருள்களையும் அருளி செய்தவர் அந்த ஐயன் எழுந்தருளியிருக்கக்கூடிய இந்த மதுரையில் அந்த மதுரை என்கிற திருத்தலம் இதுவே ஆகும்னு திருஞான சம்பந்தர் பாடுறார். அவர் பாட வந்தது ஆலவாயை பற்றி, அவர் சிறப்பிப்பது மங்கையர்க்கரசியை, அவர் சிறப்பிப்பது குலச்சிறையார், இது மாறி மாறி இந்த பதிகத்தில் வருகிறது. ரொம்ப பரவசமாக இருக்குது படிக்க படிக்க. நமக்கு என்ன புலப்படுகிறது என்றால், ஒன்று மதுரையினுடைய இந்த அருமையை, நம்மும் அவரோடு சேர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கிறது. அவரோடு சேர்ந்து நம்ம வந்து மங்கையர்க்கரசியையும் குலச்சிறையாரையும் காண்பது போலவும்
ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இந்த வரிவளைக்கை மடமானி, மடம்ன்றது வந்து இங்கே இளமைன்ற பொருளில் பயன்படுத்துக்கணும். மடமானினா இளமை. அப்படி இந்த மானின்றது சொன்ன மானாபரணர் அப்படின்னு சோழர்களுக்கு பேர். அதில் வந்த மானாபரணர், மானாபரணர்ன்று சோழர்களுக்கு பேர். அதில் வந்தவள் இவன் மானி என்று ஒரு பொருள் கொடுக்குறாங்க. மானினா சோழர் குடியில் பிறந்தார். வரிவளையாள் மானிக்கும் நேசனுக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில் வருகிறது. ஸோ அந்த மானி என்ற சொல் ஒரு விசேஷமான ஒரு சொல்லாக இருக்கிறது. மங்கையர்க்கரசியார் சோழ மன்னனுடைய தவக்கொழுந்தாய் அவதரித்தவர். அந்த குலத்துக்கு ஏற்ப, சோழர் குலத்துக்கு ஏற்ப அவர் வந்து சைவ நெறியில் திளைத்தவர். அது அந்த சின்ன குழந்தையிலேருந்தே அது ஊட்டி வளர்த்தாங்க. இப்போது இந்த தலைமுறையில் மாறிப்போச்சு. என்னுடைய தலைமுறை வரைக்கும், அதாவது நாங்கள் வந்து குழந்தைகளாக இருந்த பொழுது நம்முடைய வீடுகளில் இருந்த சூழ்நிலைகள் நன்றாக எனக்கு நினைவுக்கு இருக்கின்ற. எல்லாமே இயல்பாக இருக்கும், எதுவுமே திணிக்கப்பட்டிருக்காது. எல்லாருமே அந்த அந்த வீட்டுக்கு என்று உரிய நெறியை, ஒழுக்கத்தை, சடங்குகளை, மரபுகளை கடைபிடிப்போம். இப்படிதான் இருந்தது. பெரும்பாலும் நம்முடைய நடுத்தர வர்க்கத்துலேயும், அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற வர்க்கத்துலேயும், அது கொஞ்சம் கீழே இருக்கிறதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60கள் 70கள் வரைக்கும் இப்படி தான் இருந்தது. இந்த காலையில் எழுந்துக்கிறது அப்படின்றது எல்லா வீட்லையும் இருந்தது. குளிக்கிறது, தினமும் குளிப்பது. இன்றைக்கி வந்து அதுக்கு பயிலரங்கம்லாம் நடத்தி 1200 ரூபா கட்டி, அப்புறம் வந்து குளிப்பதன் மகிமை, பல் தேய்ப்பதன் பெருமை, இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து அது இயல்பாக இருக்குது. காலையில் எழுவது, காலையில் எழுந்து குளிப்பது, அதுக்கப்புறம் கடவுளை தொழுவது, எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம். பாட்டு பாடுவது, இன்றைக்கி நான் அவ்வளோ பெரிய விஷயமா போச்சு. பாடுறது ஆடுறதுங்கிறது எல்லா பெண்களுக்கும், நம்ம எங்கள் அக்காக்களுக்கு எல்லாருக்கும், எங்கள் தங்கை எல்லாருக்குமே அது என்ன பெரிய எங்கேயோ கோச்சிங் கீச்சிங் போய் பண்ணாங்களே. எல்லோரும் இயல்பாக பாடுவார்கள். எல்லாருக்கும் ஒரு குறைந்தபட்ச ஸ்லோகங்கள் தெரியும், பாசுரங்கள் தெரியும், தேவார திருவாசகம் தெரியும். எப்படி தான் தெரிஞ்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருந்தாங்க. இப்போ ஒரு ஃப்ரிட்ஜாக இதுவாக ஒரு வசதியும் கிடையாது. கிணத்துல தண்ணி இழுத்து தானே வாழ்ந்தோம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், ஆனந்தமாக இருந்தோம். இந்த வசதி வந்து பலவீனப்பட்டு போனோம், அது உண்மைதான். இந்த வசதிக்காக நம்ம கொடுத்த விலை ரொம்ப அதிகம்தான். அப்படி தான் இருந்தோம். ஸோ ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் வந்து நம்முடைய பண்பாட்டினுடைய சாரமாக வீடுகளிலே புழங்கின. எப்படி அந்த சாம்பல் பூசிய பருப்பு செம்பு அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கனவு தானே, ஒரு பழைய நினைவு. அது மாதிரி எத்தனை பேருக்கு தெரியும், அந்த 3 முண்டு இருக்கக்கூடிய அந்த அடுப்பு, அப்படியே வேள்வி தீம் மாதிரி அது எரியும் எப்படின்ட்டு. ஆமாம். அப்புறம் ஒரு குமட்டி அடுப்பு, இந்த பாலை குறுக்க குறுக்க காய்ச்சி, இது எப்படா இறக்குவாங்க, எப்படா தருவாங்கன்னு பார்த்துருவோம். நெய்யில் அதிர்சம் தட்டி ஏழுதான், யாருக்கு பணமே கிடையாது, ஆனால் இதுக்கெல்லாம் இருந்தது ஒரு வசதி. நெய்யில் அதிர்சம் தட்டி அதை வந்து அலுமினியம் பாத்திரத்தில் போட்டு பெருச்சாளிக்கு பயந்து அது உரியில் தொங்க விட்டுருப்பாங்க. அப்படியே இந்த HMV நாய் இருக்கும் பாருங்க, அது மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருப்போம். எப்படா இறக்குவாங்க இதை அப்படின்ட்டு அப்படி இருப்போம். இறக்குவாங்க ஒரு டயத்தில் தான், அது எல்லாத்துக்கும் ஒரு நேரங்க. அந்த நேரம் அந்த வழக்கு காஃபினா வழக்கு காஃபி தான், அதை குறைக்கவும் மாட்டாங்க, கூட்டவும் மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும், அதை விண்டு கொடுக்கறது, இது மாதிரிலாம் இருந்தது. இதுக்கு சொல்ல வரேன், இதெல்லாம் இயல்பாக இருந்தது. அப்போ இப்போவே நான் சொல்கிறது 60கள் 70கள்லேயே ஒரு வழிபாடு, நெறி, மரபு, பெரியவர்களை பணிதல் என்பது இயல்பாக இருந்ததுன்னா 7ஆம் நூற்றாண்டில் நான் எப்படி இருந்திருக்கோம் யோசிப்பாருங்க. அது ஒரு மன்னர்குல பெண் வீட்டில் எப்படி இருந்திருக்கும். அதனால் அந்த அம்மா வந்து நல்ல ஒரு சிவபக்தியாக மங்கையர்க்கரசி வளர்ந்தது ஆச்சரியம் இல்லை, அது இயல்பாகவே இருந்தது. சோழ மன்னன் வந்து பாண்டியம், அந்த பாண்டிய மன்னனுடைய பேர் நின்ற சீர் நெடுமாறன், இன்றசீர் நெடுமாறன் என்கின்ற பாண்டிய மன்னனுக்கு மனம் செய்வித்தான். பெரும்பாலும் அந்த நாட்டில் திருமணங்கள் அந்த காலத்தில் வந்து ஒரு சமாதான உடன்படிக்கையாக இருந்தன. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் வராமல் இருப்பதற்கு, பகையை தடுப்பதற்காக இருந்தன. இன்றைக்கி அப்படியா இருக்குது? அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் தானே என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி பகை விளைவிப்பவனவாக மாறிப்போச்சே திருமணங்கள். அப்படி இருக்கு, அப்படி இல்லை, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, சரி ஒரு பெண்ணை எடுத்தோம், பெண்ணை கொடுத்தோம் அப்படின்னா இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு இருந்தது. ஒரு எவ்வளோ ஒரு பெரிய ஒழுக்கம் அது.
நாட்டில் அதனால் அமைதி விளைந்தது என்றால் நன்றாக அதை செய்து கொள்ளலாம். இப்படி அருமையாக அவர்களுக்கு வந்து திருமணம் செய்து வைத்தார்கள். நல்லா தான் போயிட்டுருக்கு வண்டி, நல்லாவே போயிட்டு அப்புறம் என்ன கதை இருக்கும், அப்புறம் சேக்கிழாருக்கு என்ன அவசியம் சொல்லுங்கள். அவருக்கு என்னமோ அந்த மன்னனுக்கு இந்த சைவம் வந்து அவ்வளோவா பிடிக்கலை. சைவ நெறி எப்பவுமே புதுசாக எதாவது வந்தால் நம்ம வச்சுப்போம் இல்லையா. அவர் திடீர்னு நீங்கள் வேணால் பாருங்கள், இதுவும் நடந்தாலும் உங்களுக்கு தெரியுமா அந்த விஷ்ணு கோயில் ரொம்ப பிரசித்தியும். ஏன்னா அஞ்சு கை இருக்குது திருமாலுக்கும்பாங்க. நாலு கைன்னா ஒன்று ஒன்று அஞ்சு கையா, அந்த அஞ்சு கைக்கு ஏதாவது ஒன்று இருக்குன்ட்டு அதுக்கு நாலு என்ன மாதிரி கவிஞர்கள் கவிதை அஞ்சு கை பஞ்சு கைன்னு ஏதாவது ஒரு கவிதையை எழுதி போட்டுருவாங்க. இது ஏதாவது ஒன்று புதுசாக சொல்லணும். புதுசு புது எங்கள் குருநாதர் சொல்ல புதுசு புதுசாக நம்ம பூஜை ஷெல்ஃபில் படங்களை பார்க்குறோம். இப்போ அப்போ இது வந்து சைன் ஆஃப் வீக்னஸ் மர் அந்த நாளில் இல்லை. அது அவருக்கே உரிய எனக்கு தெரிந்து கணபதி, முருகன், அம்பிகை, சிவன், விஷ்ணு, துர்கை இந்த தெய்வங்கள் எல்லாம் தங்களுடைய சக்தியை இழந்ததாக எனக்கு தெரியவில்லை. மர் தொழுதால் தெரியும் எனக்கு, ஆனால் அது போகல. நமக்கு புதுசாக ஏதாவது ஒன்று ஒரு ட்ராமா வேணும், ஒரு கலர் வேணும், ஒரு சம்திங் மோர் அட்ராக்டிவ்ன்ற மாதிரி அப்படி தோன்றியதோ என்னமோ தெரியல. தன் மதம் போதாமல் சமண மதத்தை தழுவணும். அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் வேறு இருக்குது. இந்த இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய பேர் இங்கே போனாங்க இல்லையா. கிறிஸ்தவ மதத்தை இன்றைக்கும் கூட தழுவுபவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் தான், இன்டெலிஜென்ஸுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போது அந்த சமண அடிகள் மாதிரி அவன் பெரிதும் மதித்தான். ஆனால் இதில் என்ன சுவாரஸ்யம் என்னென்னா, அவன் மனைவி வந்து அதுக்கு வரலை. மங்கையற்கரசி அந்த சமண மதத்தை தழுவவில்லை. அவள் சைவ நெறியில் தான் இருந்தாள். மன்னன் அவளை கண்டிக்கவில்லை, மன்னன் அவளை வற்புறுத்தவில்லை. இது ஒரு அழகான ஒரு தாம்பத்தியமாக எனக்கு தெரிகிறது. நான் மன்னன் என்ன முடிவு எடுத்தானோ அந்த முடிவுக்கு அடிபணிய வேண்டிய ஒரு கட்டாயம் பெண்களுக்கு இருந்ததாக நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லைன்றது இந்த கதையில் நமக்கு தெரியுது. ஏழாம் நூற்றாண்டு கதையில் இவர் சைவ அவள் சைவ நெறியில் இருந்தார், இவர் சமண மதத்தில் இருந்தார். அந்த அரசவை ஆன மாதிரி போச்சு. கேபினட் முழுக்க சமணர்களாக மாறினாங்க. ஒரே ஒரு விதி விலக்கு குலச்சிறையார். குலச்சிறையார்ன்ற அவர் மட்டும் சைவர் நெறியில் தான் இருந்தார். இல்லைங்க நம்மளை விட்டுருங்கன்ற மாதிரி ஏதோ எப்படியோ கைட்டிக்கிட்டார். மன்னன் வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை. இதெல்லாம் வந்து அந்த நாளில் இருந்த நாகரிகத்தை நமக்கு காட்டுகின்றது. மங்கையர்க்கரசியாருக்கு மனசு நொந்து போச்சு. இந்த சைவ நெறியை காட்டிலும் ஒரு பெரிய நெறி இருக்க முடியுமா இந்த உலகத்தில்? சைவ நெறி தழைத்தோங்கன்னு பெரியவர்கள் வாயார பாடுகிறார்களே, ஏன் இந்த மாதிரி அவருக்கு தோணியிருக்குன்ட்டு ரொம்ப மனசு. பாண்டி நாடு, அது பாண்டி நாடுங்கிறது சாதாரணமாக இல்லை. இப்போ நம்ம வந்து ஏதோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி சொல்கிறோம். அன்றைக்கி மருதுமோகன் சொல்லிகிட்டு இருந்தார், சுந்தரபாண்டியன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன்லாம் சொல்கிறோமே, இந்த சுந்தரபாண்டியன் ஆண்ட பொழுது கொல்லத்திலிருந்து அவனுடைய இது ஆட்சி நாடு கொல்லத்திலிருந்து ஒரிசா தாண்டி இருந்தது. அவ்வளோ தூரம் ஆண்டிருக்கிறான் அவன். நாடுனா பாண்டி நாடு அப்படின்றது, தேசம்னா குளிச்சா குத்தாலும் கும்பிட்டா பரமசிவனா நாடுனா பாண்டி நாடு என்று இருந்தது. இன்னொன்று இந்த பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள், அப்புறம் அதியமான் மாதிரி நிறைய அரசர்கள், அரச பரம்பரைகளை பார்க்குறோம். ரொம்ப புராதனமானது பாண்டிய நாடு, பாண்டிய வம்சம் புராதனமானது. மகாபாரதத்துலேயும் குறிப்புகளை பார்க்குறோம் நம்ம. சேரனும் இருக்கா வச்சுங்க, பாண்டியர்கள் ரொம்ப பழங்காலத்தவர்கள் அப்படி இருக்கு. அப்பேற்பட்ட பாண்டிய நாடு இல்லை, பாண்டிய நாட்டில் சைவ நெறி தழைத்தோங்க வேண்டும் என்று நாம் தவங்கிடக்க அதை நிறைவேற்ற வேண்டிய அரசனே பரசமயம் விரும்பி இப்படி பாழாகி போகிறாரே என்று அவருடைய மனைவிக்கு வருத்தம். அப்போது என்ன பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கமும் பக்தியும் கணவன்பால் அன்பும் தேசத்தின்பால் அக்கறையும் எல்லாம் சேர்ந்து விளங்குகின்ற ஒரு பெண், அவளுடைய மனத்திலே ஒரு நினைப்பு எழுந்தால் அந்த நினைப்பு சொல்லால் வெளிப்படாமலேயே அதை நிறைவேற்றுவதற்கு தெய்வம் யாரையாவது அனுப்பி வைக்கும். நான் இன்றைக்கும் அதை சொல்கிறேன், இன்றைக்கி நிச்சயம். நீங்கள் வந்து பாண்டியனுடைய மனைவியாக இருக்க வேண்டிய தேவையில்லை. இது உங்கள் எல்லோருக்குமே வந்து ஒழுக்கம், தெய்வபக்தி, கணவன் மேல் மரியாதை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. தேசத்தில் அக்கறை, இது கொஞ்சம் இதில் கொஞ சம் குறவாக இருக்குன்னு என்னுடைய அபிப்பிராயம். அன்றைக்கு தேசத்துக்காக
தாய்மார்கள் பிரார்த்தித்த காலம் இருந்தது. நீங்கள் அதையும் கொண்டு வரணும். தினம் எழுந்து நீங்கள் தேசத்தினுடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாடு நல்லா இருந்தால் தான் வீடு நல்லா இருக்கும். எந்த பிரார்த்தனையுமே ஒரு ஆண் செய்வதை காட்டிலும் ஒரு பெண் செய்யும் பொழுது அதுக்கு வலிமை அதிகம். அதனால்தான் யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதக, அன்னை அம்சங்கிறது எல்லா உயிர்களிலும் ததும்பு இருக்கிறது. தட் இஸ் மோர் எக்ஸ்பிளிசிட் இன் அ உமன். அப்படி இருக்கு. அதனால் பாண்டிமாதேவிக்கு மங்கையர்கரசிக்கு இந்த பண்புகள் எல்லாம் ஒரு சேர பெற்றவள். அவருடைய மனத்திலேருந்து என்னடா இந்த மாதிரி இருக்காரு இவர், சீர்கெட்டு போகிறாரே, புதுசாக இது என்ன அப்படின்ட்டு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட ஒரு வீட்டில் ஹோலி ஸ்பிரிட் ஏமன் அப்படின்னும் பொழுது, அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா கூட நான் வாழும் பொழுது நான் எந்த மதத்தையும் குறை சொல்லலை. நான் இந்து மதத்தில் பிறந்து எங்கள் அப்பா எதிராக வந்து நான் வந்து பிஃபோர் ஜிஹோ வாஸ் ஆஃப் ஃபுல் த்ரோன் அப்படின்ட்டு ஜூஷ் பிரேயர் நான் சொன்னேன்னா எப்படி இருக்கும் அவருக்கு? அவர் பிற்போக்கா, நாம் முற்போக்கா, இது சுதந்திரமா, அது பத்தாம் வசலித்தனமா? இல்லவே இல்லையே, வராது, ஒத்து வராது. எல்லா திருமணமும் சரிதான், காதல் திருமணம் சரி, கலப்பு திருமணம் சரி, எல்லாம் சொல்லி நம்ம வந்து சேர்த்தோம்னா நம்ம எந்த ஹோட்டலுக்கு போனாலும் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த ரெண்டு இட்லி சாம்பார் தானே சாப்பிட்றோம். அப்படி பழக்கப்பட்ட நாம் இது ஒரு கலப்பு திருமணம் பண்ணிவிட்டு ஒரு காடை கவுதாரின்னு பக்கத்துலேயே உட்காந்து வெட்டும் பொழுது சுற்றி இருக்கிற அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அது அவங்க ஏற்கனவே எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயமாகும்? நியாயமே ஆகாது, அது நியாயமே ஆகாது. உன் பழக்கம் உனக்கு வந்து மேன்மையானதுன்னா மேன்மையான பழக்கம் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் அது? அதனால் அந்த நொந்து போகிறாங்க. மங்கையர்க்கரசியினுடைய மனம் நொந்து போனது. ஒரு பெண்ணினுடைய மனம் நொந்து போனால் இறைவன் பொறுப்பதில்லை அப்படின்னு மனுநீதியிலே வருகிறது. மனுநீதியே எல்லாரும் குத்தம் சொல்கிறோம், ஒழுங்காக படிக்காமல் மனு தர்ம சாஸ்திரத்தை. எந்த வீட்டிலே ஒரு பெண் மதிக்கப்படவில்லையோ அந்த வீடு விளங்காதுன்னே சொல்லுது மகாபாரத்தில். ஒரு எந்த நாட்டிலே ஒரு பெண் சிறப்பிக்கப்படவில்லையோ அந்த நாடு முன்னேறாதுன்னு மகாபாரத்திலே குறிப்பு இருக்கிறது. அப்போ திருஞான சம்பந்தர், இன்றைக்கு வேதாரண்யம் என்று சொல்லப்படுகின்ற உண்மையான பெயருடைய திருமறை காட்டுக்கு வருகிறார். அங்கே அந்த செய்தி வந்து பாண்டிமாதேவிக்கு வந்து சேர்கிறது. வேதாரண்யம் எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியும், மதுரை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மதுரையில் இருந்தபடியே திருஞான சம்பந்தருடைய திருவடியை நினைந்து மங்கையர்க்கரசியார் தொழுகிறார் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது. படிக்கும்பொழுது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு. எங்கே வேதாரண்யம் எங்கேயோ இருக்கு, மதுரை எங்கேயோ இருக்காதோ. அந்த காலத்தில் இன்னும் தொலைவு அதிகம், வாகனம் இந்த போக்குவரத்து வந்து இன்றைக்கு இருக்கின்ற அளவுக்கு வளராத அந்த காலத்தில் ஒரு சின்ன தொலைவு பெரிய தொலைவு. ஆனால் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பெரிய தொலைவு அவர்கள் பெரிய தொலைவாக கருதவில்லை. வசதி பழக்கப்பட்ட போன நமக்கு வந்து சின்ன தொலைவு பெரிய தொலைவாக தெரியுதுங்கிறத உண்மை. சிச்சா சின்னது இந்த டிராஃபிக் அப்படி இல்லை, இந்த சூச்சு குச்சுலாம் அங்கே கிடையாது. அப்போது இந்த சலிப்பு இந்த வெறுப்பு இதுப்போ அப்போ கிடையாதுங்க, அது மாதிரி இருக்கு. அப்போ மதுரையிலிருந்தே அவர் திருவடியை வணங்கி குலச்சரியாரை அனுப்புகிறான். அந்த அமைச்சர் ஒரே சைவ அமைச்சர் இருக்கார், அவரை மங்கையர்க்கரசி அனுப்புகிறார். பரிசனத்தாரை அனுப்புகிறார் என்று உரையாசிரியர்கள். பரிசனத்தார்னா சரியான சொல்லு ஆங்கிலத்தில் சொன்னால் எமிசரி. ஆமாம், பரிசனத்தார் எமிசரின்னு ஒத்துக்கிறோம். பரிசனத்தார் நம்ம சொல்லு. பரிசனத்தார் என்கின்ற சொல் எந்த மொழியினுடைய சொல்லின் மொழிபெயர்ப்பல்ல, அது தமிழ் சொல். அதை நினைவில் கொண்டு அதனால தான் இந்த இதையும் சேர்த்து சொல்கிறேன். மதுரைக்கு நீங்கள் எப்படியாவது மதுரைக்கு வரணும் அப்படி மங்கையர்க்கரசி இங்கே பாண்டிமாதேவியுடைய கோரிக்கை. நிலம் அப்படி இருக்குது, அரசர் வந்து சமண மதத்தில் இருக்கார், அமைச்சர்கள் எல்லாம் சமண மதத்தை தழுவுகிறார்கள், மக்களும் அதில் கலந்து கொள்ள துவங்கி விட்டார்கள். பாண்டி நாடே வந்து பறிபோய் விடுமோ என்கின்ற எண்ணம் என்கின்ற அச்சம் மங்கையர்க்கரசி அம்மாவுக்கு இருக்குது. நீங்கள் வந்து காக்க வேணும் வரேன்ட்டார். முத்துச்சிவிகை முத்து பல்லக்கில் ஏறுகிறார் திருஞான சம்பந்தர். எனக்கு அந்த காட்சியை ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் படிக்கிறதே வந்து தொட்டாலே ஆபத்தான ஒரு விஷயம். நான் தான் சொல்லுவேன்,
ஒரு கூட்டத்தில் நான் சொல்லும்போது எல்லாம் முதல்ல ஆ என்னடா சொல்கிறான்னு பார்த்தாங்க, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்க. உங்களுக்கு ஏதாவது அவசரமான முக்கியமான வேலை இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த திருவாசகத்தை மட்டும் தொட்டுறாதீங்க. ஒரு வேலையும் செய்ய முடியாது, பிடிச்ச எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏங்கி ஏங்கி அழுவதை தவிர வேறு எதுவுமே செய்ய விடாது. நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய நீங்கள் லட்சாதி லட்சத்தை கொண்டு வச்சாலும் சரி, பெரிய பதவிகளை கண்ணில் காட்டினாலும் சரி, அந்த திருவாசக ஒரு பாட்டுக்குள்ளே நீங்கள் விழுந்தீர்களானால் வேறு எதையும் உங்களுக்கு வந்து ஐயே தொட அது ஏதோ ஒரு ஒரு காதல் வயப்பட்டு மீதி எல்லாமே ஒரு மாதிரி அந்நியமாக போயிடும். மீதி எல்லாமே குறைவாக இருக்கும். எது அந்த அந்த சுவை தான். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் மின் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன்னரே, அவ்வளோதான். முத்து சிவிகை மீதி நிலேஹு முத்தமிழின் தலைமை மகன் ஹோய். முத்து சிவிகை மீதி நிலே முத்தமிழின் தலைமை மகன் தத்தி தத்தி அலைகள் போல தவழ்ந்து வருகிறான். ஒரு தாய் மனத்தின் குரலை கேட்டு தாவி வருகிறான். தத்தி தத்தி அலைகள் போல தவழ்ந்து வருகிறான். ஒரு தாய் மனத்தின் குரலை கேட்டு தாவி வருகிறான். பிற சமயத்தாரின் வஞ்சனையில் நம் சைவ நெறி தழைத்திடுமோ? பிற சமயத்தாரின் வஞ்சனையில் சைவ நெறி தழைத்திடுமோ? அந்த உமையின் பாலை அருந்தியவன் ஓடி வருகிறான். அந்த உமையின் பாலை அருந்தியவன் ஓடி வருகிறான். நம் ஊரின் துன்பம் தீர்க்க பதிகம் பாடி வருகிறான். நம் ஊரின் துன்பம் தீர்க்க பதிகம் பாடி வருகிறான். முத்து சிவிகை மீதி நிலே முத்தமிழின் தலைமை மகன் அப்படின்னு எனக்கு அந்த காட்சி தோணிச்சு. அவரை பார்க்கும்போது இப்படி பாடணும்னு தோணிச்சு. முத்தமிழின் தலைமை மகன் ஞான சம்பந்தருங்கிறது மிகவும் பொருத்தமானவர். நீங்கள் அருணகிரிநாதருடைய சந்தங்கள் எல்லாம் திருஞான சம்பந்தர் கொடுத்த சந்தங்கள். நம்ம திருப்புகள் 1640 பாட்டு தான் இப்போ இருக்குன்னா அதில் வந்து 1500 விதமான சந்தங்கள் இருக்குது நம்ம கொண்டாடுறோமே, அந்த சந்தங்கள் எல்லாம் அவர் கொடுத்த சந்தம். முதல்ல பண்ணமைப்போட தாளம் தாளமும் பண்ணும் சேர்ந்த இசைங்கிறது வந்து அவர் அவருக்கு பொந்தாளம் கொடுத்தாள் இல்லையா, பகவானாக கொடுக்கப்பட்டது. அதனால் முத்தமிழுக்கு தலைமகன் ஞானசம்பந்த பெருமானதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. பின்னால் வரக்கூடிய இன்று வரைக்கும் சிவனருகில் தழைத்தவர்களுக்கும் சரி, அல்லது ஒரு செந்தமிழில் தழைத்தவர்களுக்கும் சரி, வழி போட்டது திருஞான சம்பந்தர் தான். அப்பேற்பட்ட ஆளுடைய பிள்ளை அவர்கள் மதுரை வந்து சேர்கிறார்கள். மதுரை கோயிலுக்கு வர்றார். இப்போ நீங்கள் மீனாட்சி கோயில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த உள்ள ஆடி வீதி இருக்கு இல்லையா, அங்கே ஆடி வீதியில் அப்படி நடந்து அவர் வரும்பொழுது குலச்சரியார் தான் அங்கே அவரை வரவேற்றிருக்கும். உரத்தில் அரசி நின்றுட்டுருக்காங்களாம், மங்கையருக்கு அரசி, அவங்க தான் அரசி அப்படின்னு காட்டுறாங்க. கூப்பிட்றாராம் திருஞான சம்பந்தர். இல்லை ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரிங்க. கூப்பிட்டு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, நல்ல பட்டவர்த்தனமாக அதில் எழுதப்பட்டிருக்கு. எங்கேயோ தள்ளி நின்று பெண் பார்த்தான்ற மாதிரிலாம் இல்லைங்க. அந்த மாதிரி அம்மையார் வந்து மங்கையர்க்கரசி அம்மையார் ஞான சம்பந்தனரை விழுந்து வணங்குகிறார், காலை தொட்டு வணங்குகிறார். அவர் வந்து கையை தொட்டு எழுப்புகிறார், கலங்காதேன்னு சொல்லி, அரசி நீ கலங்காதேன்ட்டு அவர் எழுப்புகிறார். யானும் என் பதியும் செய்த தவம் என்கோல் அப்படிங்கிறாங்க தான் அந்த கணவரை இழுத்துக்கிறாங்க பாருங்க. அவர் அவரை கூப்பிட்டதே இந்த கணவனை திருத்துவதற்காக, ஒரு மனசில் மாற்றம் வரணுன்றதுக்காக. நானும் என் கணவனும் என்ன தவம் செய்தவும் நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்களே அப்படின்ட்டு திருஞான சம்பந்தர் பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க. அவர் ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க. பரசமய சூழலில் தொண்டராய் வாழும் உங்களை காணவே வந்தோம் அப்படிங்கிறார் அவர். அதான் மகானுடைய வார்த்தை. பரசமய சூழலில் தொண்டராய் வாழும் உங்களை காணவே நான் வந்தோம் அப்படின்ட்டு பிள்ளைவாள் சொல்கிறார். அப்போ சரி, அவர் வந்த செய்தி அரசனுக்கும் எட்டித்து. அப்போ இப்போ சமணர்கள் மத்தியில் ஒரு அமளி துமளி. இவர் வந்தால் பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவர் வாதுக்கு அந்த அனல்வாதம் புனல்வாதம் கதையெல்லாம் அப்போ நடக்கக்கூடிய நடந்த கதைகள் தான்.
மன்னன் வந்து அவனோட மனசில் அந்த சைவ நெறி இருப்பதுனால பார்த்து அவருக்கு யாராவது உதவுங்க பாவம். ஞானசம்பந்தருடைய பெருமை மன்னருக்கு தெரியும். ஒரு சின்ன கலக்கம் மன்னனுக்கு, இவங்க வாதுக்கு அழைத்தால், இந்த டிபேட்டுக்கு அழைத்தால் ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு இப்போ அதெல்லாம் ஒன்றும் ஆகலைன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து மன்னருக்கு வந்து நோய் வருது இல்லையா, ஜுரம், கடும் காய்ச்சல். சூளை வந்து இவருக்கு, நாவுக்கரசருக்கு. அடுத்தது வெப்பு, வெப்பு நோய், வெப்பு நோய், வெப்பு நோய், உஷ்ணம். வெப்பு நோயினுடைய ஆரம்ப நிலைக்கு காங்கைன்னு பேர். காங்கை, காய்ச்சல், இப்படி வரிசையாக கிரேட் இருக்குது ஜுரத்தில். நம்ம ஆளுக்கு வச்சுருக்காங்க இன்றைக்கே. அதில் ரொம்ப ஹைட்டு, பெரிய ஹைட்டுன்னா வெப்பு. ஆமாம், உண்டிலடா முதுகில் தோசை போடலாம்னு வரேங்க அப்பா, அவ்வளோ வெப்பு தாங்க முடியல. எதுவும் அப்படியே உள்ளே கொளுத்தும் போட்டு அந்த மாதிரி இருக்கும். சரி, அப்போ வந்து இப்போ சமணர்கள் வந்து மந்திரங்கள் செய்து பார்க்கிறார்கள். மந்திரத்தில் வல்லவர்கள் சமணர்கள், எவ்வளவோ அதில் வந்து திருநாவுக்கரசர் கற்றுக்கிட்டார் அவர் சமண மதத்தில் இருந்தபொழுது. இந்த ஒன்று கொலாம் இப்போ பதிகம் வருது, அந்த கொலாம் லாம் வந்து சமணருடைய மந்திரம்தான். அது நம்ம பதிகத்தில் அவர் பயன்படுத்துகிறார், சைவ நெறியில் பயன்படுத்துகிறார். இவர்களை பார்த்து, சமணர்களை பார்த்து பாண்டியன் சொல்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய ஒரே வாது, அதாவது உங்கள் டிபேட், என்னுடைய ஜுரத்தை நீக்குவது தான், அதுக்கு எதாவது பண்ணுங்கன்னு பார்க்குறா, முடியல. அப்போ பாண்டிய மன்னன் திருஞான சம்பந்தரை கூப்பிடுங்கன்னு அவன் தான் சொல்கிறான். அது மங்கையர்க்கரசையும் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது சில நல்ல யோசனைகளை, நல்ல தீர்வுகளை நம்ம சொல்லப்போனால் சொன்ன காரணத்தாலேயே அதை புறக்கணிக்கக்கூடும். அங்கே பொறுமையை கடைப்பிடிக்கணும். அதான் அந்த அம்மா செஞ்சாங்க. ஏங்க, அவர் தான் வந்துட்டார், அவரை கூப்பிடலாம், சொல்லலாம், உண்மை தான், ஆனால் சொன்ன காரணத்தாலேயே அதை மறுக்கக்கூடும் என்று கருதி அந்த அம்மையார் அமைதி காக்க, இந்த வெப்பு நோயே பாண்டியனுடைய மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவரை அழைத்து வருவீராக அப்படின்ட்டு வராங்க. வந்த அப்புறம் என்னாச்சுன்னு தெரியும், ரொம்ப சுலபமாக அவருக்கு இந்த வெப்பு நோயாக, வெப்பு நோயாக. இதில் வந்து அவர்கள் சமணர்களுக்கு வந்து கடுப்பேறி போய் அவருடைய மடத்துக்கு தீ வைக்கிறாங்க. பையவே சென்று பாண்டியருக்காகவே, அதில் தானே வந்தது இந்த வெப்பு நோய். அப்புறம் வந்து அதை தீர்க்கிறார். அது தீர்த்தவுடன் அப்புறம் பாண்டியன் வந்து மனம் மாறி தன்னுடைய மதத்தில், திரும்ப மதம் மாறுதல் கிடையாது, அவன் மதத்தில் தான் இருக்கான், அதை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். எப்படி வந்து தான் யார் என்று நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது புதுசாக ஒரு நான் வரலையே, உண்மையில் நான் யாரோ அதை தெரிந்து கொள்கிறேன். அது மாதிரி சைவ நெறியினுடைய சிறப்பு என்னங்கிறத பாண்டியன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய அந்த அமண வாசம் அவனை விட்டு நீங்கி விடுகிறது என்று நம்ம கொள்ளலாம். இதில் என்னென்னா, சம்பந்த பெருமானுடைய வர்ணனை ரொம்ப அற்புதமான, முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பு நீர் உந்தன் மார்பினின் முயங்க. முத்தின் தாழ்வடம், அதாவது முத்து மாலை, தாழ்வடம்னா இருப்பாருங்க, பெரிய நீள மாலை போல இருக்குது, அது பாண்டி நாட்டுக்கே உரித்தானது முத்துங்கிறது. ஸோ ஏழாம் நூற்றாண்டில் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் பெண்களுக்கு, முத்தின் தாழ்வடம். இந்த சில்வர் ஜூபிலி, வெட்டிங் டே எல்லாம் சாதாரணமாக இதை வாங்கிடாதீங்க, இந்த பொக்கே ஐக்கி எல்லாம் வாங்கி ஏமாந்து போகாதீங்க, கேளுங்க, முத்தின் தாழ்வடம். சந்தன குழம்பு நீரு உந்தன் மார்பினின் முயங்க. இது திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் நமக்கு வைக்கிற பதிவு. பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்ய நின்ற சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர் மரகதம் அடுத்தாற்போல், சுடர் மரகதம் அடுத்தாற்போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவேங்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, அவருடைய பாட்டை நம்ம கேட்கணும்ல. மன்னெலாம் திகழ மன்னனாய் மண்ணு மணிமுடி சோழந்தன் மகளாம், பண்ணினேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினால் பணி செய்து பரவ, விண்ணுளார் இருவர் கீழோடு மேலும் மலப்பரிதாம் வகை நின்ற அன்னலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாம் ஆலவாயாவதும் இதுவே அப்படிங்கிறார். அந்த பெரிய மணிமுடி சோழனுடைய மகளார் மங்கையர்க்கரசியார், அவர் பேச்சு எப்படின்னா பன்னிசை போன்ற மொழியுடையவர் என்று நம்ம திருஞான சம்பந்தர் சொல்கிறார். யார் சொல்கிறார், பண்ணுக்கு அரசனான சம்பந்த பெருமார்
பாண்டிமாதேவிக்கு வந்து பேசினாலே பாடுவது மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. விண்ணில் இருவரும், விண்ணில் உள்ள திருமாலும் பிரம்மனும் மேலும் கீழும் மேலுமாய் சென்று இறைவனின் அடிமுடி தேட நின்று காண முடியா வண்ணம் அனற்பழம்பாய் நின்ற சிவபெருமான் உமாதேவியோடு மகிழ்ந்து வீற்றிருந்தருளும் ஆலவாய். இது எதுக்கு நான் இந்த பதிகத்தில் இந்த பாட்டை எடுத்து சொல்கிறேன்னா, மதுரையில் இன்றைக்கி வந்து மீனாட்சி விசேஷம், அன்னைக்கு சிவன் தான் விசேஷம். அந்த அங்கையர் கன்னி அன்றைக்கும் இருந்தாலும் தெரியுது நமக்கு, ஏழாம் நூற்றாண்டு பாடல்லையும் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே அந்த நாட்களிலே அம்மனுக்கு தனி சந்நிதி கிடையாது, லிங்கமே சிவனும் சக்தியும் சேர்ந்தது என்பது தான் சைவ நேரம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மரபு. ஆனால் பின்னாளில் அம்பிகை கோயில் வந்து அதுவும் நமக்கு சந்தோஷம்தான், நம்ம அம்மாவை தனியாக பார்க்குறது ஒரு ஆசை தான், ஒரு சந்தோஷம்தான். அம்மா மூலமாக அப்பாவை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப சேஃப். அது வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்தாக இருக்கலாம், கிரிக்கெட் பேட்டு வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை இந்த சம்சார கடலை தாண்டி அந்த கரை அடைவதாக இருக்கலாம், எல்லாம் அம்மா மூலமாக போகிறது நமக்கு அனுசரணையானதுன்ட்டு. இதில் என்னென்னா, இந்த மதுரையில் இப்போ லிங்கம் என்பது வந்து ஈரேழு பதினான்கு லோகங்கள் ஊடுருவி நிற்கின்ற ஒளித்தூண், இதுதான் ஒளித்தூண். தூய்மையின் மின்னல் துவஜம் சிவலிங்கம், மாயை அழிந்த நிஜம் சிவலிங்கம், மனமலர் ஏந்தும் புஜம் சிவலிங்கம் என்று நான் பாடுவேன். இந்த காட்சி மதுரை பதியிலே பல அடியார்களுக்கு நடந்திருக்கிறது, அங்கே எனக்கு தெரிந்த சில பேர் கூட நடந்திருக்கு. அந்த சுந்தரேஸ்வரர் சந்நிதியில் நின்று அவர் கும்பிடும்போது லிங்கம் அவர்களுக்கு தெரியாமல் ஒளித்தூண் தெரிந்திருக்கிறது, அவர்களுக்கு ஒரு நெருப்பு பிழம்பு தெரிந்திருக்கிறது. அதை இங்கே வைக்கிறார் பாருங்கள். எப்படி இந்த பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அப்படி நிற்கக்கூடிய அந்த மதுரைன்னும் பொழுது அப்படி நிற்கக்கூடியவள் இவள்னு அர்த்தம். அந்த அளவுக்கு தூய்மையானவள், அந்த அளவுக்கு தூய்மையானவள் மங்கையர் கரசி. அதனால் அந்த சிவனுடைய திருவருளால் பாண்டியனுடைய மனம் மாறி திசை மாறி போன எல்லோரும் திரும்பவும் சைவன் அறிக்க வருகிறார்கள் என்பதை பிரதிபலிப்பதாக வைத்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த பாட்டு, இந்த ஏழாம் நூற்றாண்டு பாட்டை நம்ம மனதில் கொண்டு மதுரைக்கு செல்லும் பொழுது அதை ஐயா எனக்கு அந்த காட்சி கொடுங்கன்னு ஐயாவை கேட்கணும் நம்ம. அது மாதிரி அது இது ஒரு ஆச்சரியமான தகவல். என்னுடைய எனக்கு தெரிந்தவர்கள் சிலருக்கு கூட இந்த காட்சி கிடைத்திருக்கிறது. நம்ம பார்க்கும் நமக்கு லிங்கமாக தெரியுதுன்னு வைங்க, அங்கே வந்து ஏசி போட்டால் நல்லா இருக்குமே இப்போ போட்டிருக்கான் அப்படின்னு தோணும், ஏன்னா ஒரு புழுக்கமாக இருக்கே அப்படின்னு தோணும். அவங்களுக்கு இந்த புழுக்கத்தெல்லாம் தாண்டி ஒளிப்பிழம்பு தெரிந்திருக்கிறது. இந்த மாதிரி ஆலவாய் அரணை மனதின் அகத்திலே ஊன்றிக் கொண்டு சீலமாம் சிவமாம் பாதை சிதைவுறா வண்ணம் காத்த கோலமே மண்டும் சோழ குலமகள் பாண்டி தேவி மாலெல்லாம் தீர்க்க வந்த மங்கையர் கரசி போற்றின்னு எனக்கே கவிதை வருது. அடடா ஆச்சரியமாக இருக்கு. ஆலவாய் அரணை மனதின் அகத்திலே ஊன்றிக் கொண்டு சீலமாம் சிவமாம் பாதை சிதைவுறா வண்ணம் காத்த கோலமே மண்டும் சோழர் குலமகள் பாண்டிதேவி மாலெல்லாம் தீர்க்க வந்த மங்கையர் கரசி போற்றி என்று மங்கையர் கரசியை நாம் போற்றி வணங்குவோம். அப்போ ஒரு கதை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு கதை சொல்வோமா? திருமுனை பாடிக்கு போவோமா? பெண்ணையாற்றங்கரையிலிருந்து இருக்கக்கூடிய திருமுனைப்பாடி அங்கே, அது வந்து நாடு அந்த நாளில், திருமுனைப்பாடி நாடு. அதில் திருவாய்மூர் என்னும் ஊர் இப்போவே தெரியும் இவர்களுக்கு. அவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் குவிஸ் வச்சா குவிஸ் வைக்கிறவன் தோத்தான். அந்த ஊரில் பிறந்தவர் நம்முடைய திலகவதியார், நம்முடைய அடுத்த பெரும் பெண், வணங்க வேண்டிய ஒரு அவர். அதாவது இன்றைக்கி எப்படி இவர்கள் ஓதுவார்கள்ங்கிற ஒரு பரம்பரை இல்லைன்னா நமக்கு ஏது தேவாரம் திருவாசகம்? இன்றைக்கி இதை பாருங்கள், இந்த இந்த கணத்தில் கூட நான் கரம் கூப்பி சிரம் தாத்தி அவர்களுடைய நெகிழ்ந்து நன்றியோடு நினைத்து கொள்வேன். அவன் இல்லைன்னா கிடையாது. ஏட்டில் எழுதி வைத்து எத்தனையோ காணாமல் போச்சு, பாட்டில் வந்ததில் தான் பதிந்து பதிந்து மீண்டும் ஏட்டில் வருகிறது. அதனால் ஓதுவார்களுக்கு நம்ம எப்பவும் நம்ம நன்றி சொல்லணும். ஆனால் திலகவதியார்னு ஒரு அம்மையார் இல்லைன்னா திருநாவுக்கரசர் காணாமல் போயிருப்பாரோ அப்படின்னு நமக்கு சொல்ல தோன்றுகிறேன். எப்பேற்பட்ட விபத்து நடந்திருக்கும். திருநாவுக்கரசர் அப்படின்னா அப்பர் அப்படின்னா நீங்கள் ஐயோ ஐயோ
அதை விட ஒரு பெரிய சொத்தை, ஒரு பொக்கிஷத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது, கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் கல்விமான் அல்ல, அறிஞன் அல்ல, ஒரு ஒரு சைவ சித்தாந்தம்லாம் படித்தவன் அல்ல, ஆனால் தடுமாறி போக வைக்கும் அப்பருடைய பாட்டு. இதை இதை காட்டிலும் இறைவனை நீங்கள் காதலிக்க முடியவே முடியாது. அப்பருடைய பதிக அது பிற்பாடு வந்தவர்கள் எல்லாம் அப்பருடைய காதலை பெற்றுத்தான் சிவனை பாடியிருக்கிறார்கள் என்று எனக்கு சொல்ல தோன்றும். அது மிகையும் அல்ல என்று நான் நினைக்கிறேன். இறைவனை நீங்கள் இதற்கு மேல் காதலிக்கவே முடியாது. நீங்கள் உலகத்தில் அதை விட சிறந்த பாடல்களே கிடையாது. அப்படி பாடியிருக்கிறார் இறைவன். அதாவது மாணிக்க வாசகருடைய உருக்கத்தை நீங்கள் அதில் பார்க்கலாம். ஒரு மங்கைக்கு மட்டுமே சாத்தியமாகக்கூடிய மட்டற்ற காதலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த காம்பினேஷனை, இந்த இணைப்பை நீங்கள் உலக இலக்கியத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு சொல்கிறோம் பக்தி இலக்கியம்ன்ற, நமக்கு பக்தி என்பது இலக்கியம் அல்ல. நமக்கு பக்தி பக்தி தான், நீவனே இல்லை இலக்கியம் சொல்லிட்டு போ, அவ்வளோதான். அப்பேற்பட்ட திருநாவுக்கரசர் அவர் இல்லைன்னா ஒரு பரம்பரையாக போயிருக்கும் நமக்கு. இன்றைக்கி வந்து நமக்கு இறைவனை கொண்டாட வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். சுண்ணாம்பு கலவாயில் காலவாயில் தூக்கி போட்டு திரும்ப வந்து தாப்பாவில் திறந்து பார்த்தா அம்மா ஆஹான்னு உட்காந்துருக்கிறார் ஒருத்தர்னா நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? எப்படி இருக்குங்கிட்டா மா செல்வினையும் மாலை மதியமனும் பாடுறாரு. அது என்ன ஒரு மகத்துவம் அது? ஆ, இந்த ஒரு பாட்டில் பஞ்சபூதங்களை வச்சிடுறாரு, ஐம்பொறிகளுக்கு உண்டான விஷயங்களை அந்த பாட்டில் வைக்கிறார். இப்படி எவ்வளோ சொல்லி கொண்டு போகலாம். நான் சொல்ல வந்தது என்னவென்றால், ஒரு மங்கைக்கு மட்டுமே சாத்தியமான உச்சமான மட்டற்ற காதலும் மாணிக்கவாசகரை காட்டிலும் உருக்கமும் சேர்ந்த கலவை நீங்கள் பார்க்கணுன்னா அதை பார்க்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொன்று மந்திரங்கள், அவருடைய பாடல்கள் வந்து இன்றைக்கி மந்திரங்களாக பயன்படும். நீங்கள் வேத மந்திரங்கள் எப்படி முழங்கினால் அதுக்கு பயன் உண்டோ அதே பயன் திருஞான சம்பந்தர் பாடல்களுக்கு உண்டு, அப்பருடைய பாடல்களுக்கு உண்டு, கட்டாயமாக திருவாசக முற்றோதலுக்கும் உண்டு. அதில் நம்ம செய்யணும், அவ்வளோதான். வாரியார் சொல்கிற மாதிரி கங்கை வந்து நம்ம வீடாண்ட வந்து கதவை தட்டி கொட்டாதுப்பா, உனக்கு கார்பரேஷன் தண்ணி தான் வரும் குழாயில், பாதி நாள் காற்று தான் வரும், வேணுன்னா நீ கங்கை கிட்ட போ அப்படின்னு. திருக்குறள் முனிசாமி இன்னும் அதை அவருடைய பாணியிலே சொல்லுவார். காலையில் 5:30 பசுமாடு ஊட்டாண்ட வந்து பெல் அடித்து சோம்பை எங்கே காணோன்னு கேட்காது, நீ தான் சோம்பை எடுத்துன்னு போகணுன்னு. அது மாதிரி நமக்கு அந்த ஆர்வம் இருந்தால் இன்றைக்கும் அந்த தேவார பதிகங்கள் திருவாச பதிகங்கள் நம்முடைய மனத்தில் இருக்கக்கூடிய மலினங்களை அகற்றுவதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளால் விளைகின்ற சிக்கல்கள் அவிழ்ந்து போவதை பார்க்கலாம். இதை மீறி எந்த மாற்றமும் நேராமல் போனாலும் கூட நம்முடைய மனம் அமைதியாக இருக்கக்கூடிய மகத்தான நிலையை அடையலாம். அதுதான் ரொம்ப வசதி. என்ன கேட்டால் எல்லாத்தையும் மாற்றி மாற்று மாற்றுனா எவ்வளோதான் மாற்றுறது இறைவனும். அது அங்கனே அப்படி இருக்க நான் அதை காட்டிலும் உயரமாய் நிற்க, அதுதானே சரியான பாதை. அதை நமக்கு வழங்குவன இந்த பாடல்கள். இந்த திலகவதியார் என்பவர் இல்லை என்றால் அப்பருடைய பாடல்கள் கிடைக்காமல் போயிருக்குமோ என்று அதிர்ச்சி நமக்கு இப்போ ஏற்படுகிறது இல்லையா? அப்படி இருக்கு. அந்த நாடு எப்படி சிறப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அவங்க ஊர் சேக்கிழாருக்கே உரிய பாணியில் சொல்கிறார், கடைஞர் மீடை வயற்குரைத்த கரும்பு குறைபொழி கொழுஞ்சாறு இடைதொடுத்த தேன்கீழிய இழிந்தொழுகு நித்தமுடன் புடை பறந்து நிமிரு ஒலிப்ப புதுப்புனல் போய் மடை உடைப்ப உடைமடைய கரும்படு கட்டியின் அடைப்பங்க. தமிழில் சொல்லட்டுமா இப்போ? அதாவது அந்த ஊரில் கரும்பு சாறு ஓடுமா வயலில், தண்ணிக்கு பதில் அதுவே ஓடும். அதை எப்படி அடைச்சி நிறுத்துறதுன்னா அந்த கருப்பஞ்சாறுலேருந்து பண்ண வெள்ள அச்சு இல்லை அதை வச்சு அடைப்பாங்களாம் அப்படிங்கிற என்ன நியாயமாக இருப்பார். நிமிரு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. 1981 மதுரையில் கம்பனடிப்பொடி சா கணேசன் ஐயா வந்திருந்தார் டாக்டர் எஸ்ஆர்கே வீட்டுக்கு. நாங்கள் அவரை சுற்றி நின்றுக்கிட்டோம், எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போனார். அதெல்லாம் ஒரு ரெக்கார்டு இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் இருக்கு. அவர் சொன்னது ஒன்று வந்து என்னத்தான் கூப்பிட்டு சொன்னார், தம்பி பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம்னார் இல்லையா பாரதி? ஆமாம் ஐயா, சரிதானே? சரிதான். என்ன சரிதான்?
ஐயோ மாட்டிக்கிட்டோம். ஏன்பா பூரணன் சொன்னாலே முழுமை தானே, கம்ப்ளீட் தானே, அது என்ன பரிபூரணன் அப்படின்னாரு. ஆ ஆமாட்டு நாங்களாம் அமைதியாக இருந்தோம். அவர் சொன்னாருங்க, தம்பி பூரணன் அப்படின்னா ஒரு படி பால், பரிபூரணன்னா ஒரு படி தண்ணி கலக்காத பால் அப்படின்னாரு. இது அவர் சொன்னார் 81 அப்போனா 37 வருஷம் ஆச்சு சொல்லி. அதுங்க அவர் இன்றைக்கும் அவரை நான் மனசார கொண்டாடுறது, இந்த நேரத்துலேயும் அவரை கொண்டாடிப்பேன். பெரியவர்கள் அப்படி சொல்லும்போது அப்படி காதில் விழுது பாருங்கள், எவ்வளோ அமுதமாக இருக்கும். அப்போ அவர் சொன்ன வார்த்தையை இன்றைக்கி இன்றைக்கி தான் நான் இந்த பதிகத்தில் பார்க்குறேன். இங்கிமிருங்கிமிருங்கிமிருன்னு சத்தம் கேட்குமா வண்டு, அதனால் அந்த பேரையை வச்சான் தமிழன்ற. அதனுடைய அவருடைய சிறகினுடைய ஓசை அப்படி இங்கிமிருங்கிமிருங்கிமிருங்கிமிருங்கிமிரு, அதனால் இங்கிமிருன்னே பேர் வச்சோம். இங்கிமிரு ஒலிப்பன்னு எழுதியிருக்கிறார் சேக்கிழார் பெருமா. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதனால தான் இந்த உங்களுக்கு சொல்லணும், சேத்ராமலிங்கம் உண்மையாமல் வந்தது எனக்கு இந்த பாட்டு அப்படி வைக்கணுன்ட்டு. இருந்தால் நமக்கு இந்த வெள்ளை அச்சை வந்து அப்படி மடையில் வச்சுட்டாங்களேன்னு ஒரு மன வருத்தம் உண்டு திருநெல்வேலிக்காரனுக்கு. 1000 பட்சணம் பண்ணாலும் இந்த அச்சு வெள்ளம் கொடுக்கலன்னா சோறு இறங்காது நமக்கு. அப்படி வாழ்ந்தோம், பெரிய என்ன சோறு, சோறு மோறும் தான் இருக்கும், இல்லை ஒரு கீரை தண்டு அவ்வளோதான் இருக்கும் எங்கள் பாட்டிக்கு போட. புகழனார் மாதினியார் தம்பதிகள், அவருடைய மகள் திலகவதியார், திலகவதியாருடைய தம்பி திருநாவுக்கரசு பெருமான். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான். இந்த பெரியோர்களுடைய பெயர்களை சொல்லி சொல்லி மகிழ்வது ஒன்று இருக்கு. அப்போது திலகவதியாருக்கு 12 இதுவும் வந்து ஒரு ரெக்கார்டு வச்சுக்கலாம். 12 ஆகும்போது அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க. நம்ம பால்ய விவாகம் சொல்கிறோமே, பால்ய விவாகம் பின்னால் வந்ததும் தோணுது எனக்கு. 12 பால்யவயதாக கருதப்படவில்லை நம்ம காலத்தில். நமக்கு முந்தின தலைமுறைக்கு முந்தின தலைமை 5 6 கல்யாணம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு 7 விதவியாக திரும்பி வந்து அப்புறம் இந்த மாடிப்படி இறங்கி அந்த மச்சில் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு தகரம் போட்டு அடைச்சிருப்பாங்களே அதில் அந்த பெண்ணை உட்கார வச்சு இதுமெல்லாம் இதெல்லாம் நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாது. நம்ம பெண்மையை போற்றுவோம் சொல்லும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து எந்த விதமான வேறு கருத்தின் இதெல்லாம் பெண்மைக்கு இழைக்கப்பட்ட கொடுமை என்று தான் நான் சொல்லுவேன். பெரும்பாலும் பெண்களாலேயே இழைக்கப்பட்ட கொடுமை என்று தான் நான் சொல்லுவேன். கண்ணுக்கு கண்ணே காலனாக வந்தது போல் பெண்ணுக்கு பெண்ணே பெருங்கேடாய் வந்தான். இந்த மாதிரி ஏதோ சொல்ல வந்தீங்க பிச்சாண்டி. ஆமாம், ஆனால் நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாவுடைய பெரியம்மாலாம் வருஷா எல்லோரும் வந்து மூலியாக நிற்பாங்க, தலையை சிறச்சி எல்லாம் நிற்பாங்க. ஒத்தொத்தரும் கதை அப்படி இருக்கு, 7 கல்யாணம் ஆச்சு, 8 அப்படின்ட்டு என்னவோ அப்படி சாரமற்ற வார்த்தை மேலே சரிதை சொல்லுகின்றோம் பாரதி. அதான் போகணும். அப்போ திலகவதியாருக்கு 12 சமயம் அவங்களை திருமணம் செய்ய வேண்டும்ன்ட்டு இப்போ அரசன்கிட்ட தளபதியாக இருந்தார் யாரு, கலிப்பகையார். கலிப்பகையார் வந்து மனமுடிக்க சம்மதமாச்சு. எவ்வளோ சந்தோஷமான விஷயம், தளபதிக்கு மனமுடிக்கிறார் புகழனார் மாதினியாருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சரி சம்மதமாச்சு. அப்போ போர் வருகிறது, இந்த போருக்கு கலிப்பகையார் செல்லுகிறார். அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்ல கதையே இல்லை. இவருடைய பெற்றோர்கள் முதல்ல அப்பா தான் போகிறார், அப்புறம் அம்மா போகிறாங்க. அப்புறம் போரில் கலிப்பகையார் இறந்த செய்தி, அவர் வீர சொர்க்கம் எழுதினார் என்கின்ற செய்தியும் இவர் வந்து சேருகிறது. கல்யாணம் நடக்கலைங்க, சம்மதமாயிருக்கு நிச்சயமாயிருக்கு, ஆனால் போரில் அவர் மாண்டார் அப்படின்னா இந்த அம்மா வந்து தீ குளிக்க தீயில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள உயிரை மாய்த்து கொள்ள சித்தமானார். என்னன்னு கேட்டால் எனக்கு எதோ ஆண்டாள் சொல்லலை, வேறு மானிடருக்கு பேச்சுப்படியில் வாழ்கிறேன் என்றால் ஆண்டாள், அதுதான் ஞாபகம். எப்போ நம்ம நிச்சயமாச்சு அவனுடைய கணவன், அது அந்த அம்மாவுடைய ஸ்டாண்டர்ட். உடனே நீங்கள் அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணி இது பண்ணக்கூடாது. நம்ம குறைவுபட்ட நீர்த்து போன நம்முடைய ஸ்டாண்டர்டை வச்சு அவங்கள அளக்கக்கூடாது. அன்னைக்கு அவங்க ஸ்டாண்டர்ட் அப்படி இருந்தது, இன்றைக்கி இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். குளிச்சா தான் சாப்பிடுவேன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது, அது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இல்லை, இப்போ தான் எங்கள் அப்பா காலத்துலேயே இருந்தது. ஒரு ஆண் என்பவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வான் அப்படின்னு இருந்தது, இப்போ சொல்ல முடியுமா? நீங்கள் பிற்போக்குவாதி அப்படின்னா, நீங்கள் 10 பசலி, நீங்கள் பழைய நூற்றாண்டுக்காரர் அப்படி ஆகிடும்ல. எங்கள் அப்பா இதை அழகாக சொல்லுவார்,
அதாவது இரண்டு தரப்பில் பெற்றோர்கள் வந்து குடும்பத்தை பற்றி விசாரித்து ஜாதகம் பார்த்து பெரியவர்களோட அபிப்பிராயத்தை கேட்டு திருமணம் நிச்சயம் செய்தார்கள் சார். அப்புறம் நம்மளாம் படித்தோம், பெரிய ஆட்கள் ஆனோம், காதல் திருமணம்னு ஒன்று வந்தது. அப்போ காதல் முதல்ல எப்படி வந்ததுன்னா, அந்த குலத்தில் பிறந்த அந்த இனத்தை சேர்ந்த அவங்களோட நம்ம அவங்க நடுவில் காதல் வந்தது. அது பெரிய குய்யோ முறையவாக தான் இருந்தது, பெரிய அதுக்கு அமளி தமளி, வீடே இடிஞ்சு போன மாதிரி. நம்முடைய குலத்து மானமே போச்சு. பெரிய கிருஷ்ணதேவராயர் குலமா நம்ம ஒன்று கிடையாது, ஒரு கொளுத்தாத்தாக்கு மேலே யார் இருந்தாலும் கூட தெரியாது. ஆனால் ஒரு அவ்வளோ குதித்தோம், குப்பாடு போட்டோம், அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டோம், சரி காதல் திருமணம் அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் அது பத்தாது, நமக்கு கலப்பு திருமணம், அது என்ன இந்த இனம் அந்த குலம், கலப்பு திருமணம் அதுதான் வந்து மானிடம் என்பது ஒரே குலம், ஒரு மண்ணாங்கட்டி அந்த மனநிலை இன்னும் நமக்கு வரவே இல்லை. அது ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்தது பண்ணிட்டோம், அதுவும் கூட பரவாயில்ல. இது என்ன ஒரு உள்நாட்டிலே இருக்கிறது, நம்ம ஃபேமிலி இன்டர்நேஷ்னல் ஆகணும். நான் வந்து அமெரிக்க பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லை ஒரு கொரியாவிலேருந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்பேன், எல்லாருக்கும் எல்லாம் எங்கள் ஃபேமிலியில் இருக்குது. சரி அதுவும் சரிதான் அப்படின்னார். நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் ஆச்சு வரிசையாக எங்கள் அப்பா சொல்லிட்டு வர்றார். சரி உங்கள் முடிவு என்னன்னு கேட்டேன். இல்லைடா ஒரு கொஞ்ச நாள் முன்னால் ஒரு முடிவில் இருந்தேன், இப்போ அந்த முடிவையும் நான் தளர்த்திக்கிட்டேன்னாரு. என்ன முடிவுப்பா அப்படின்னா, இப்போ நீ என் பையன்றதுனால உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம், முதல்ல கல்யாணம் பண்ணிக்க, அப்புறம் சீமந்தம் வரட்டும், அந்த ஆர்டரை மாற்ற வேண்டாம், இது ஒன்று தான் நான் கேட்பேன் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் சொன்னார், ஏன்பா நீங்கள் வந்து சபையில் ஏறி இதெல்லாம் நல்ல விஷயங்கள் சொல்ல வேணாண்டா, அதாவது இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் அப்புறம் வந்து வயசு அதிகமான கல்யாணம் பண்ணிப்போம், தன்னை விட வயது குறைவான ஆணை கல்யாணம் பண்ணிப்போம், அந்த மாதிரி ஆச்சு. பரவாயில்ல பண்ணிக்கோங்க, அதனால என்ன, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறீங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டால் அதுவே எனக்கு போதுமானது அப்படின்னார் எங்கள் அப்பா சொல்லிட்டு, இனிமேல் அதையும் சொல்ல முடியாதுரா அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார் அந்த மாதிரி. ஆனால் அந்த அம்மா வந்து வேறு மானிடருக்கு பேச்சுப்படின் வாழுகிறேன் என்கின்ற அந்த கொள்கையில் போரில் கலிப்பகையார் இறந்த காரணத்தால் அவர் வந்து தீக்குளிக்க உத்தேசித்தார். இப்போ விழுந்து புலம்புகிறார் திருநாவுக்கரசர், அவர் தான் வந்து தடுக்கிறார். அம்மாவும் போயிட்டாங்க அப்பாவும் போயிட்டாங்க, நீ தான் அம்மாவும் அப்பாவுமா இருந்து என்னை வளர்ப்பேன்னு நான் எவ்வளோ நம்பினேன், நீ என்ன கைவிட்டுட்டு போகிறேங்கிறது நியாயமான பொழுது எழுதுறாங்க, தன் உயிரை தாங்கி கொண்டு தன் வெளியை துடைத்து கொண்டு தம்பியை தழுவிக்கொண்டு அவர் தாயாக எழுந்து வருகிறார். இந்த காட்சியெல்லாம் பார்க்கணும், அந்த நாளில் இருந்த ஸ்டாண்டர்டு அந்த நாளில் இருந்த ஸ்டாண்டர்டை வச்சு பார்க்கணும். எந்த தம்பி மேலே இருக்கிற இந்த பாசம், ஒரு அக்கா மாதிரி வரவே முடியாது. இன்னொருத்தி எனக்கு அக்காக்கள் மூணு அக்காக்கள் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமானவன் நான். ஒரு தங்கையும் இருக்கு, அக்காக்கும் தங்கைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, நான் ஸ்கூல்லலாம் போய் பேசியிருக்கேன், அக்கா வந்து இன்னொரு தாய். இந்த தங்கங்கிறால அவள் யார் தெரியுமா, நம்மளை அப்பா அம்மாட்ட போட்டு கொடுக்கறதுக்காகவே இறைவனால் படைக்கப்பட்டோம். பாரத நாட்டில் லஞ்சம் கொடுப்பது என்பது இந்த தங்கச்சியால் தான் ஆரம்பிச்சுது. ஏ சொல்டாதடி சொல்டாதடின்ட்டு அவளுக்கு ஏதாவது வந்து அவளை சரி கட்டி இப்படி தான் ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி இருக்கும் அப்போது கண்டுபிடிச்சிருவோம். நான் வந்து இதை வந்து திலகவதியார் சொல்வதாக எழுதியிருக்கேன், இறைவன் நிச்சயித்தான் இவனே இவளுக்கு என்றீர், இடையில் விதிவசத்தால் இருந்தோன் என்னை பிரிந்தான், நான் பார்க்க இருந்தவன் பிரிந்து விட்டான். இறைவன் நிச்சயித்தான் இவனே இவற்கு என்றீர், இடையில் விதிவசத்தால் இருந்தோன் எனப் பிரிந்தான், முறையோ மற்றொருவர் முன் என்னை நிறுத்துவது, மூட்டுவேன் தீ அதனுள் மூழ்குவேன் நான் என்றாள் அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர். சொல்கிறாரு, அந்தோ தமக்காய் அடுக்குமோ இதுதான், அத்தன் இறந்தான் அன்னை தொடர்ந்தாள், என் தாய் நீ எனக்கிருப்பாய் என்றே ஏழை சிந்தை தேரிடும் வேளை, செந்தியினில் உடல் சேர்ப்பா என்றால் ஜகத்தினில் யாரிடம் சேருவேன் சொல்வாய். அழகாக வந்திருக்கு பாருங்களேன். அந்தோ தமக்காய் அடுக்குமோ இதுதான், அத்தன் இறந்தான் அன்னை தொடர்ந்தாள், என் தாய் நீ எனக்கிருப்பா என்றே ஏழை சிந்தை தேரிடும் வேளை, செந்தீயினில் உடல் சேர்ப்பா என்றால் ஜகத்தினில் யாரிடம் சேருவேன் சொல்வாய். கண்ணீரால் உன் காலை நினைக்கிறேன், கண்கண்ட தாயெனக் கருதி கேட்கிறேன், வெந்நீர் அணிந்து வேதம் பரபரக்கும் வேள்வி தீயாய் விளங்கும் தாயே அப்படிங்கிற தம்பிக்கு அப்படி காட்சி. வெந்நீர் அணிந்து
வேதம் பரபரக்கும் வேள்வி தீயாய் விளங்கும் தாயே, எண்ணில் நீயே எனக்கெல்லாமுமா. என்னை பிரிந்து நீ எங்கும் செல்லற்க, கண்ணை மணியும் பிரிந்து விட்டால் காட்சி ஏது, கதிதான் ஏது என்று திருநாவுக்கரசர் சொல்வதாக எழுதுகிறேன். தம்பி சொல் கேட்டாள், தழுவி தேற்றினாள், தாங்கினாள் உயிரை, தவம் மேற்கொண்டாள், நம்பி சிவனே நாதியாம் என்றோர் நல்லற வாழ்வை நன்னி எழுந்தாள். அப்படியே முழுக்க முழுக்க சிவனடியாராக அந்த அம்மா வாழுகிறார்கள். தம்பியும் தான தருமங்கள் செய்து தமிழும் சைவமும் தழைக்க வேண்டி தம் போக்கினிலே பரசமயம்தனை தழுவினான் அங்கே தடம் புரண்டானே அப்படின்னு நல்லா போயிட்டே இருந்தது. அது ஏன் அப்படி மாறுதோ? அதாவது கம்பன் வந்து கைகை மனசையே மாறிச்சுன்றது சொல்லுவான். முதல்ல மந்தரை வந்து மந்தரை சூழ்ச்சி படலும் படித்தா ரொம்ப அழகாக இருக்கும். திட்டி அனுப்புகிறா கைகை, உன் நாக்க வெட்டாத போயிட்டு இன்னொரு வார்த்தை பேசினா உன் நாக் போதியன் எதிர் நின்று நின் புன்பொறி நாவை சேதியாது இது பொருத்தனன் புறஞ்சிலர் அறியின் நீதி அல்லவும் நெறிமுறை அல்லவும் நினைந்தாயாதி அறிவிலி அடங்குதி அப்படிங்கிறோம். எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகன் பரதந்தனுக்கு நல்லையும் அல்லை, அத்தருமமையை நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை, வந்து ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனத்தோ என்று கைகையை திட்டுறா. நாக்க விட்டுருவேன் அவனை பற்றி ராமனை பற்றி பேசினா அப்படிங்கிறவ போடுறா போடுறா தூபம் போட்டு தூபம் மாறி போடுறான். கம்பர் எப்படி அது முடிக்க, தூய மந் தூய தீய மந்தரை இவ்வுரை செப்பலும் தேவி தூய சிந்தையும் தெரிந்ததுங்கிறார். சூழ்ச்சியின் இமையோர் மாயையாலும் வரும் அவர் பெற்றுள்ள வரம் உண்மையாலும் ஆய அந்தனர் இயற்றிய அருந்தவத்தாலுமே தீய மந்தரை இவ்வுரை செப்பலும் தேவி தூய சிந்தையும் தெரிந்ததுங்கிறார். சொல்ல சொல்ல அப்படி தேய்ப்பார் கரைப்பால் கரைத்தால் கல்லும் கரையில் மாதிரி சொல்லி 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 பொய்க்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து சாமானியமானது கிடையாது. அப்பா அப்பா பொய் பரவும் மெய் பணியும் என்பது தான் இந்த உலகத்தினுடைய நியதி தானே பார்க்குறோம் நம்ம. அப்போ அவர் வந்து சமண மதத்தை தழுவி அங்கே போகிறார். அந்த கதை உங்களுக்கு தெரியும். மருள் நீக்கியாருங்கிற பெயர் பெற்றவர் அங்கே தர்மசேனராகி ஜைன பீட்டாதிபதியாகிறார். அவர் அந்த அந்த சாத்திரங்களில் மட்டுமல்லாமல் அந்த மந்திர கலையிலும் அவர் வந்து மாபெரும் நிபுணராகிறார். பௌத்தர்களை வாதத்தில் வெல்கிறார். அங்கே சமணம் ஜெயிக்க வைக்கிறார். பாருங்க அப்படிலாம் இப்படிட்டு இந்த அம்மாவுக்கு வருத்தம், அம்மாவுடைய வருத்தம் எவ்வளோ நியாயம்ன்றது பாருங்க. கலிப்பகையார் போனப்புறம் தான் வாழக்கூடாது தீயில மூழ்கி உயிரை விட்டுறன்னு இருந்தவங்க, இவன் கையில் காலில் விழுந்து கதறி கதறி அழுதானே தம்பி என்பதற்காக வாழ துணிந்தார், வாழ தலைப்பட்டார். அதாவது அதுக்கு பிறகு இருப்பது உயிருக்கே கூச்சமான ஒரு ஒன்று என்று நினைத்த அந்த தாய் அந்த தமக்கை தம்பிக்காக வாழ புறப்பட்டார். தம்பி வந்து வேறு சமயம் போயிட்டான் பொழுது அவங்களால் தாங்கலை. தினமும் வந்து திருவிரட்டானத்தில் அந்த அம்மா சிவன்கிட்ட முறையிடுறார். திலகபதியார் முறையிடுகின்றார். அப்போது சிவன் நேரவே சொல்கிறார், இதுதான் எனக்கு பிடிச்சது. அதான் இன்றைக்கி வந்து நமக்கு அதை நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு நம்பிக்கை அரிதாக இருக்கிறது. ஆண்டவன் என்பவன் அழைக்கும் தொலைவில் இருப்பவன். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த தெலுங்கு கிராமத்தில் ஒரு வசனம், நான் தெலுங்கு நாட்டில் பிலிஸ்தே பழுகு துண்ணவாடே பகவன் துடு அப்படின்னா என்ன தெரியுமா, கூப்பிட்டா என்னன்னு கேட்குறவனுக்கு பேர் தான் கடவுள் அப்படின்னு தெலுங்கு கிராமத்து வசனம். கூப்பிட்டா என்னன்னு கேட்குறவனுக்கு பேர் தான் கடவுள். அந்த அந்த அணுக்கத்தில் இருக்கான். அணுக்கம் என்பது தொலைவு மட்டுமல்ல மன நெருக்கத்திலும் அப்படிதான். அதை விட யாரும் கிட்ட இருக்க முடியாது. நம்முடைய தோலை காட்டிலும் நமக்கு அருகில் இருப்பவன் இறைவன் என்று என்னுடைய குருநாதர் சொல்லி காட்டுவார். அப்படி இருக்கிறவன். அதனால் அந்த திலகவதியார் சொல்லி சிவன் கேட்காம இருப்பாரா, நீ ஒன்றும் கவலைப்படாது, பையனுக்கு சின்னதாக ஒரு டச் ஒன்று கொடுப்போம் அப்புறம் இங்கே வருவார் பார் அப்படின்னு. சூளை நோய், சூளை நோய்னா என்ன தெரியுமா, அப்டாமினல் காலிக் பெயின். அது வந்து அது சூளை நோய்னா என்னங்கிறது வந்து அவருடைய கூற்றாயினவார விளக்குகளிலே தெளிவாக இருக்குது. இந்த குடலை அப்படியே எடுத்து அப்படி குடலோடு முடக்கி அந்த சொல்லி அப்படி இருக்கு பாருங்கள், குடலை போட்டு அப்படி திருகிற மாதிரி இருக்குமா பெயின். நான் டாக்டர்ஸ்டையும் விசாரித்தேன், நீ அதாவது பல பேர் தற்கொலை செய்து கொள்ள போவார்கள் அந்த வலி தாங்காமல். அப்போது நமக்கு பத்திரிகை செய்தி இல்லை, நான் படித்தீங்க அவர் வயிற்றுவலி தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டான். ஏன்னா வயிற்றுவலி வாங்க அப்புறம் தற்கொலை செய்வோம் முடிய முடியாது, தாங்கவே முடியாது. அப்டாமினல் காலிக் பெயின் அதை கொடுத்தார் சிவன்.
அப்போது அங்கே இருக்கக்கூடிய சமையற்கார்ட்ட எங்கள் அக்கா வந்து என்னை பார்க்க சொல்லுன்றார். பாருங்க, அப்போ ஞாபகம் வந்து, அப்போ அக்கா ஞாபகம் வருது இருக்கு, அக்கா வந்து இங்கே பார்க்க சொல்லு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அந்த சமணர்கள் இருக்கும் இடத்துல நான் வரமாட்டேன்ட்டேன். அது கரெக்டான வார்த்தை. அது சொன்னால் என்னென்ன தெரியும் அவருக்கு, அடுத்து என்னாகுன்றது அக்காவுக்கும் தெரியும். அவர் வரார். ஓவர் நைட்டுங்க வெண்ணிற ஆடையை அணிந்து கொண்டு, அவருடைய அந்த அந்த காவி அந்த உடை அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அந்த பாட்டே சொல்லும், உடுத்துடலும் பாய் ஒழிய உரியுறு குண்டிகை ஒழிய, கமலத்தெலாம் தூக்கி போட்டுறார், தொடுத்த பீலியும் ஒழிய, இந்த மயில் பீலி ஒழிய, போவதற்கு துணிந்தெழுந்தார் நந்தமது குலம் செய்த நற்றவத்தின் பயனணியீர், இந்த உடல் கொடு சூளைக்கு இடைந்து அடைந்தேன் இனி மயங்காது உயிந்து கரையேறும் நெறி அப்படின்ட்டு வரார். உயிந்து கரையேறும் நெறி உரைத்தருளும் அப்படின்னு தமக்கையின் காலில் விழுந்து கதறினார். நேரம் வந்துடுறார். இரவோடு இரவாக வந்து வெண்ணிற ஆடையை அணிந்து இங்கே வந்து அக்கா காலில் விழுந்து, அம்மா எனக்கு என்னுடைய நெறியை சொல்லு, தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா வந்து, வா என்ன இந்த காட்சி நல்லா இருக்கு, வா கோயிலுக்கு போகலாம், ரெண்டு பேருமா சேர்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய தம்பி, தடம் மாறி போன தம்பி மீண்டும் சேரும் இடம் சேர்ந்த பின்னே அவனை தழுவி அவனை கையை பற்றி கொண்டு அந்த கோயிலில் போகிறதாக இந்த காட்சியை பாருங்கள். கண்ணீர், ரெண்டு பேருக்குமே கண்ணீர். இவருக்கு டியர்ஸ் ஆஃப் ரிப்பென்டன்ஸ், அடாடா அப்படி நம்ம நெறி தவறி அங்கே போயிட்டோமே, அந்த வருத்தம் அந்த எவ்வளோ பாடல்களில் பார்க்கலாம், அப்பர் சுவாமிக்கு அந்த வருத்தம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஆனந்தம், தம்பி திரும்பி வந்துட்டானே சைவன் இருக்குங்கிற ஆனந்தம், இன்னொரு பக்கம் சிவனுடைய கருணை தாங்க முடியல. பாருங்க, எதை வேணால் தாங்கலாம் வாழ்க்கையில், இறைவனுடைய அன்பு தாங்கவே முடியாது. நம்ம இறைவனை துதிக்கிறதெல்லாம் எப்போ சாத்தியமாக இருக்குன்னு அவனை பற்றி பேசுறதெல்லாம் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் பேச முடியுது. அவன் கருணையை பொழிஞ்சிட்டா வச்சிங்களேன், தாங்கவே முடியாது, கஷ்டமே தேவலான்னு போயிடும். இந்த உலகத்தில் அடி உதை தாங்கலாம், அவமானம் தாங்கலாம், ஆண்டவனுடைய அன்பை தாங்குவது அவ்வளவு எளிது அல்ல என்பதாக அவருடைய கண்ணீர், திலகோதியாருடைய கண்ணீர் இருக்குது. அங்கே போய் விழுந்து கதறவும் அப்புறம்தான் உங்களுக்கு இந்த கூற்றாயின வாரி விளக்ககளில் பதிகம் பாடுகிறார். திலகவதியார் சொல்கிறார், சான்றோர் பழிக்கும் பரசமய குழி சார்ந்ததால் கொடுநோய் சார்ந்தது உனையே. சான்றோர் பழிக்கும் பரசமய குழி சார்ந்ததால் கொடுநோய் சார்ந்தது உனையே, சேர்ந்ததும் நம் இறை சிவனின் அருளே. செப்பம் செய்தே செம்மை அடைவாய். என்ன பண்ணும் சைவ செப்பம்னா இங்கே பிராயச்சித்தம் எது? சைவ தொண்டு செய்து செய்தால்தான் பிராயச்சித்தம், அந்த நெறி தான் பிராயச்சித்தம், அதுதான் பரிகாரம். செப்பம் செய்தே செம்மை அடைவாய், நேர்ந்தது நன்மை நேர்வதற்கே, சைவ நெறியும் தமிழும் தழைப்பதற்கே. நேர் சரியா இருக்குல்ல, நேர்ந்தது நன்மை நேர்வதற்கே, சைவ நெறியும் தமிழும் தழைப்பதற்கே, வா சேர்வோம் சங்கரன் திருக்கோவில் என சிதைந்த நெற்றியில் திருநீரிட்டான் அப்படின்னு நான் எழுதுறேன். இல்லை, நேர்ந்தது நன்மை நேர்வதற்கே ஒரு முக்கியமான குறிப்புங்க. எல்லாரும் நம்ம அதை கொள்ள முடியாது, ஆனால் இதை செய்யணும். அதாவது பல மகான்களுடைய கடந்த காலம் பார்த்தீங்கன்னா தடம் புரண்டு போன ஒரு வாழ்க்கையாக இருக்குது, தடம் புரண்டு போன வாழ்க்கையாக இருக்குது. தங்களுடைய நெறி, தங்களுடைய மரபு, தங்களுடைய வழியிலிருந்து வழுவி நழுவி பிறழ்ந்து வேற எங்கேயோ சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாம் தவறு செய்தோம் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் திரும்பி வருவதாக பல மகான்களுடைய கதைகள் இருக்குது. அது நன்மைக்கு, நம்முடைய நன்மைக்காகவே என்பதை புரிந்து கொள்வோம். அந்த அதாவது அவித்யாவினுடைய சொரூபம் தெரியாமல் ஒரு ஞானி வித்தையை அடைய முடியாது, வித்யா சுரூபத்தை தெரிந்து கொள்ள முடியாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அப்போ அந்த நெகட்டிவ் சைடு என்னங்கிறது தெரிந்து கொண்டு வந்தான்னு வச்சுங்க, வந்தவன் என்னன்னா இந்த இந்த பக்கம் வந்துட்டான், அந்த இவர் சென்று வந்த அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல, அவங்களாம் அள்ளி இந்த பக்கத்தில் கரை சேர்க்கலாம். அவருக்கு தான் தெரியும் அந்த ஒரு பக்கம், அவருக்கு தான் அந்த அவஸ்தை என்னங்கிறது தெரியும். இன்னொன்று, தான் அடைந்த இடத்தினுடைய ஆண்டவனுடைய மரியாதை மதிப்பு அவருக்கு தான் தெரியும். எங்கெங்கயோ சுற்றிட்டு ஒரு நல்ல குரு சத்குரு வந்து நம்மளை ஆற தழுவிக்கொண்டு நம்மளை தடுத்தாட்கொண்டார்னு வைங்களேன், இந்த எப்பவுமே ஒழுக்கத்திலேயே இருந்து நெறியிலே இருந்து வந்தவனை காட்டிலும், அவனை குறைவாக சொல்லலை, வந்தவனை காட்டிலும்
அப்படி தப்பு செஞ்சு வந்து காப்பாற்றப்பட்ட ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு வந்து குருவினுடைய மகிமை ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். அப்பா இந்த ஆள் மட்டும் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன், அது எப்படி இருக்கும், அது எப்படி இவனுக்கு தெரியும்? ஒழுக்கத்துலேயே எல்லாரும் இருக்கா, ஒழுக்கத்தை தழுவிட்டு விட்டுட்டு போகணும்னு சொல்லலை. ஏன் இப்படி நடக்குது, இறைவன் ஏன் இப்படி நடத்துகிறான் அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி வந்தவர்கள் பாதை வகுத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பாதை வகுத்தவர் நம்ம திருநாவுக்கரசர். அந்த பாதை வகுக்கும்படி அவரை பாதுகாத்தவர் திலகவதியார் என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சிதைந்த நெற்றியில் திருநீரிட்டாள் என்று என்னுடைய கவிதை இங்கே முடிகிறது. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், கூற்றாயினவாறு விளக்ககிலீர் அப்படின்னு பாடுவார், இங்கே ஓதுவார். அதனால் பதிகத் தொடைபாடிய பான்மையால் நாவுக்கரசர் என்கின்ற நாமம் உனக்கு வழங்கப்படும் என்று இறைவன் கொடுக்கிறார். திலகவதியார் வந்து எம்மை பணிகொள் கருணைத்திறம் இங்கு யார் பெற்றனர், எங்களோட பாக்கியவான்கள் யார் இருக்க முடியும் என்று திலகவதியார் வந்து சிவனை அங்கு தொழுது நன்றி சொல்றதாக திலகவதியாருடைய புராணம் முடிகிறது. 63 நாயன்மார்கள் பட்டியலில் திலகவதியார் இல்லை, ஆனால் தொகையடியார்களுள் ஒருவர். அதனால் அவர் நாயன்மார் என்ற வகைப்பாட்டிலேயே இங்கே தொகுக்கப்படுகிறார் என்கின்ற குறிப்பையும் நாம் பார்க்கிறோம். நமக்கு இதில் நாயன்மாரை காட்டிலும் ஒரு நாயன்மாரை நமக்கு கொடுத்த பெருமை உடைய திலகவதியாருடைய மகிமை நான் எப்படி சொல்கிறது இல்லையா. எனவே இதுதான் பெண்மையை போற்றுதல் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னும் ஒருத்தரை பார்த்துடலாம் ரொம்ப சுருக்கமாக. ஆதி அம்மை இன்னொரு அம்மா, யார் உங்களுக்கு யூகிக்க முடிகிறதா? முத்தம்மை தவசீலர் இவர்களுடைய புதல்வி ஆதி அம்மை. இந்த அம்மா யாருன்னா அருணகிரிநாதருடைய அக்கா. இளம் வயதிலேயே அருணகிரிநாதரும் ஆதி அம்மையும் அப்பா அம்மாவை இழந்து விடுகிறார். இதில் ஒரு எச்சரிக்கை முதல்ல சொல்லணும், அருணகிரிநாதரை பற்றி சொல்லப்படுகின்ற கதைகள் எல்லாம் ஆதாரபூர்வமான கதைகள் அல்ல. இப்போ நான் சொல்கிறேன் இந்த கதை உட்பட, ஆனால் நமக்கு இருக்கிற கதையை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ ஔவையார்னா எந்த ஔவையார்ன்றாங்க, நான் மூணுன்னு நினச்சிருந்தேன், அப்புறம் அஞ்சுன்னு நினச்சேன், அப்புறம் இப்போ சாரதா நம்பியார் ஒரு நம்ம அன்றைக்கி அக்கா சொன்னாங்க நமக்கு எட்டுன்னு ஒருத்தர் தீசு செய்திருக்காருன்னு. நாம் வளர வளர ஔவையாரும் பெருகிக்கிட்டே போகிறாங்க, நமக்கு தெரியாது. சந்திரகுப்தன் மௌரியன்னா குப்தன் வேறு மௌரியன் வேறுங்கிறாங்க. ஆதிசங்கரன்னா மூணாவது நூற்றாண்டு சங்கரரா எட்டாவது நூற்றாண்டு சங்கரரான்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் தொகுத்து பார்த்துட்டு விட்டுருவோம், நமக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் அருணகிரிநாதரை பற்றி சொல்லப்படுகிற கதையிலேருந்து எடுத்து இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பெண் வந்து தன் தாய்மை நிரம்பிய பெண், தாய்மை உணர்வு உள்ள பெண், தடம் புரண்டு போனவரையும் திரும்ப வழிக்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் பெண்மையினுடைய சிறப்பு. இந்த அம்மா வந்து அம்மா அப்பா இருந்ததுனால இந்த அருணகிரிநாதர் நல்லபடி வழக்கணற்று திருமணம் செய்து கொள்ளாமல் தாயாக இருந்து இந்த பிள்ளையை தம்பியை வளர்க்கிறார். ஆனால் நம்மால் வந்து வேறு விதமாக போயிடுறார். முழுக்க முழுக்க அவர் காமத்திலேயே அவருடைய நாட்டம் போகிறது. காமம் என்னும் குழியில் என்னை கண்களை கட்டி உருட்டி நகைத்தாய், சேமங்கள் கோடி இழந்தேன், உடல் தேய்த்து களைத்து துவண்டேன், இன்றோ ஓம் என சொல்லி உதைப்பேன், சக்தி ஓம் என சொல்லி ஒளித்திரள் காண்பேன்னு நாங்கள்லாம் அறற்றுவோம். மாதிரி இதில் அவர் காமத்தில் திளைத்தது ஒரு பக்கம் இருக்க, அந்த வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே வந்து செலவாகி போயிடுது. அவர் பரத்தையர் தொடர்புனால அந்த பொருள் எல்லாம் விரயமாகிறது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்பொழுது அக்காவை மிரட்டி பணம் வாங்குறதாக குறிப்பு. மிரட்டி எங்கே வச்சுருக்க, எங்கேயா ஒழிச்சு வச்சுருப்போம், கொண்டா கொண்டான். அதுக்கப்புறம் வீட்டு பாத்திரங்கள் எல்லாம் காணாமல் போகிறது, அதை விற்று அவர் தன்னுடைய உடற்பசியை தணித்து கொள்கிறார் அப்படின்ட்டு அப்படி போச்சு. சோத்துக்கே வழி இல்லை, அந்த மாதிரி நிலைமை வருது. ஆனாலும் அவருக்கு அந்த காமத்தி அடங்கவில்லை, அவருக்கு பெருநோய் வருகிறது. பெருநோய் வந்த பின்னும் அந்த இது அடங்கலை. அதனால்தான் இது என்னுடைய தமிழாசிரியர் ஒரு கதை சொல்லுவார், இது முக்கியமாக வாங்கிக்கணும். அவர் என்ன சொல்லுவார், ஒரு 20 வயசு பையன் ஒரு 80 வயசு பெரியவர்கிட்ட போய் கேட்டானா, ஐயா எனக்கு இந்த காமத் தொல்லை தாங்கவே முடியல, எனக்கு 20 வயசு ஆகுது, நீங்கள் 80 வயசு பழுத்த பழம், நீங்கள் எந்த வயசில் ஐயா இந்த இது தீரும், இந்த காமங்கிற உணர்வு எப்போ தீரும்னார். அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு குறைஞ்சது 81 வயசாவது ஆகணும்னாராம்.
அப்படின்னு தமிழாசிரியர் ஒரு கதை சொல்லுவார். அது மாதிரி அதனால் முழுக்க எந்த வேறு எந்த குணமுமே இல்லாமல் இந்த குணம் மட்டும் வந்து நிற்கிற மாதிரி அருணகிரிநாதருக்கு ஆயிடுச்சு. அப்போது எப்படி மாறுறார், இந்த மாற்றம் எப்படி வருகிறது? மாற்றம் உலகில் நிகழ்வதெல்லாம் எந்த மாயன்காரன் கை எந்த மாயக்காரன் கை சூதுகளோன்னு வாவேசு பாடுவார். இவன் இப்படி இருக்கிறான், இப்படி மாறுகிறான் என்பதை நிச்சயிப்பது யார்? அவன் விதி என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் ரொம்ப கீழே விழுந்தவன் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது நம்மால் விதி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு பொறாமையே வருகிறது. வாழ்க்கை பூரா நல்லவனாகவே இருந்து நான் காணாத பெருநிலைகளை வாழ்க்கை முழுக்க தப்பே செஞ்சு இன்னொருத்தன் டக்குன்னு காண்றான்னா, நான் முருகன் வருவார்னா அப்பாயிண்டட் அவரில் அந்த வடகோபுர வாசலில் அவருக்கு காட்சி தருகிறார்னா, சம்பந்தாண்டான் கூட வாதம் செய்யும் பொழுது நீ வந்து நிற்கணும்னா வந்து நிற்கிறான்னா, அப்போ நல்லவனாக வாழ்ந்து என்னடா கண்டோன்ற அளவுக்கு பொறாமப்பட வைக்கிது பாருங்கள். அது மாதிரி தான் இருக்கு. ஆனால் அப்போது வந்து இறைவனுடைய நிச்சயம் என்று எடுத்து, ஒன்று உன் விதி இப்படி நீ செய்ய வேண்டியது இப்படிங்கிற ஒத்துக்கக்கூடிய அந்த மனப்பான்மை வேணும், இல்லைன்னா இறைவனுடைய நிச்சயம், நீ அவனை கேள்வி கேட்க முடியாதுன்ற மாதிரி இருக்கணும். ஆண்டவன் வந்து சட்டசபை சபாநாயகர் கிடையாது, இஷ்டமாக நீ கேள்வி கேட்குறதுக்கு அது முடியாது இல்லையா. அண்ட் இன்னொன்று, காட் டசன்ட் எக்ஸ்பெஞ்ச் யுவர் ரிமார்க்ஸ், ஹீ ரெக்கார்ட்ஸ் தம். அது ஞாபகம் வச்சுக்கணும். இனி எதையும் தொட முடியாமல் இன்னும் இச்சை விட முடியாமல் முனிவர்கள் கூட நடுங்கும் கொடிய மூட நிலையில் முற்றியிருந்தார். காமத்தீயே காம நோயாகி சேமமிழந்து சிந்தை தெரிந்தார். கணிகையரே தம் கடவுளாய் கிடந்தார். கார்த்திகை மாதத்து நாய் போல் அலைந்தார். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன், காமத்தீயே காம நோயாகி சேமமிழந்து சிந்தை தெரிந்தார். கணிகையரே தம் கடவுளாய் கிடந்தார். கார்த்திகை மாதத்து நாய் போல் அலைந்தார். காசன்றி வேறேதும் கருத இயலாத வேசியர் இவருக்கு வீட்டை அடைத்தனர். தாயாய் வளர்த்த தமக்கை அல்லாது நேயம் இவர் மீது நிலத்தில் யார் கொள்வார்? ஊசியாய் நோய் தன் உடலை வருத்த உள்ளமோ காமம் ஒன்றையே விரும்ப வேசியருக்கு இவர் வேடிக்கையாக வேலவன் அக்கணம் விழியை திறக்க. ஊசியாய் நோய் தன் உடலை வருத்த உள்ளமோ காமம் ஒன்றையே விரும்ப வேசியருக்கு இவர் வேடிக்கையாக வேலவன் அக்கணம் விழியை திறக்க, காசுதா என்று இவர் தமக்கையை அதட்ட கையை விரித்து அவள் கண்ணீர் சிந்த, காசு இல்லை நான் தான் கடைசியில் மிஞ்சினேன் என கனலும் அஞ்சுமோர் கடுஞ்சொல் விடுத்தாள். இமே நான் தான்டா இருக்கேன் உனக்கு, வேற யாரும் பெண் இல்லை கிடைக்காதவனுக்கு அப்படின்றா அக்கா சொல்றா. கண் திறந்தது, கண்ணீர் எழுந்தது, காம ஆகுதியாகிய உடலம் கண்ணை திறந்து அவள் காலில் விழுந்தது. காலோ அருணை கோபுரம் விரைந்தது. அப்படி ஒரு மனமாற்றம் எப்படி, அந்த ஒரு சொல் அக்காவுடைய அந்த சொல் வந்து ஆன்மாவில் விழுந்த அறை, அவருக்கு அருணகிரியுடைய ஆன்மாவில் விழுந்த அறையாகிறது. அருணகிரி அப்படின்றது வந்து காரண பெயர் புனை பெயர் அதெல்லாம் இயற்பெயர். இது நம்ம ஐயா வைத்தியலிங்கனார் வந்து சொன்னார், என்னப்பா அது தாம்பரம் பழனி சிதம்பரம்னு பேர் வைக்கலையா, அது மாதிரி அருணகிரியில் பிறந்தார் அவர், அதனால் அருணகிரின்னு பேர் வச்சு அவ்வளோதான். அப்புறமா நாதர் சேர்ந்தது அவருக்கு. அருணகிரி என்பது இயற்பெயர் என்று வைத்தியலிங்கனார் நமக்கு சொல்கிறார். இது எப்படி மாறுது, இந்த மாற்றம் எப்படி நிகழ்கிறது? அதாவது ஒரு ஒரு விஷயத்தினுடைய உச்சிக்கு போயிட்டால் அங்கிருந்து அதுக்கு நேர்மாறான விஷயத்துக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த முயற்சி நாம் எடுக்க வேண்டாம், நம்மால் அது முடிய முடியாது. என் பாட்டிலே வரும், காமுறு என்றது வெளிமனம், முருகா என்றது உள்மனம். காமுறு காமுருகா முருகா 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 முருகான, காமுறு என்றது வெளிமனம், முருகா என்றது உள்மனம். பூ மலராதது ஒரு தினம், புல்லே மலர்ந்தது மறுதினம். தீ ஊர் எரித்தது ஒரு தினம், அது திரியில் நின்றது மறுகணம். ஆம் இதுதான் உலகின் நிலை, ஆறுமுகன் அவன் செய்யும் கலை என்று அருணகிரிநாதரை பற்றிய இந்த பதிவை நம்ம முடிப்போம்.
ஆமாம், நிறைவாக இல்லை இல்லை இல்லை, அது அல்ல அவ்வளோ போனேன்னு அப்படியே இழுத்துட்டே போகும். நம்ம முடிக்கணும், ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம முடிப்போம். இப்போ எத்தனையோ பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சியில் எத்தனையோ பெரும் பெண்களை பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு மிகவும் தெரிந்த சில பெண்களை நான் அறிமுகம் செய்யலாம், மறு அறிமுகம் செய்யலாம் என்று இருக்கிறேன். முதலில் உங்கள் அம்மா, பிறகு உங்கள் அக்கா, உங்கள் தங்கை, ஆண்களுக்கு உங்கள் மனைவி, உங்கள் பெண் குழந்தை, இதையெல்லாம் நம்ம வந்து கொண்டாட கற்றுக்கொள்வோம். நமக்கு வயது என்னவானா இருக்கலாம், நம்முடைய நிலை வாழ்க்கை நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் இப்போ சொன்ன அம்மா, அக்கா, தங்கை, மனைவி, பெண் குழந்தை, இவர்களோடு நம்முடைய உறவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்னிலிருந்து நம்ம மாற்றிக்கலாம், எதை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை நாம் மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் பெண்மையை போற்றுதல் என்பது. நான் ஏற்கனவே சொன்ன கவிஞர் இளையவனுடைய கவிதையை மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகிறேன். குலமகள்ன்ற தலைப்பில் அவர் சொன்ன கவிதை முழுக்க தொலைந்து போய் என்னுடைய மனசில் இருக்கிற சில வரிகள் மட்டும்தான் அதில் பாக்கி இருக்கு. அவர் சொல்வார், வீட்டுக்குள் பூசல் என்றால் வீதிக்கு சொல்ல மாட்டாள், கோட்டுக்குள் இருந்து கொண்டே கோவிலை பாதுகாப்பாள், வாட்டங்கள் உண்டு சொல்லின் வலி உண்டு, இருந்தும் இந்த தோட்டத்து துளசி மாடம் தெருவுக்கு போவதில்லை. மனைவியை சொல்றார். இன்னைக்கு இந்த மனைவி நம்ம நினச்சிக்கோ, காரிருள் குழல் விரித்து கண்ணகி நின்றாள், காரிருள் குழல் விரித்து கண்ணகி நின்றாள், அஞ்சி சூரியன் கேட்டான், தாயே சுடட்டுமா என்று. இந்த வீரியம் கற்பால் அன்றி விளையுமா, இந்த நாட்டின் பேரிருள் நீங்குதற்கு பெண்மைதான் விளக்கமா, அதிசயம் பெண்ணின் மேனி, அதனால்தான் பாதுகாக்க 18 முழத்துக்குள்ளே பதுங்கினாள், இரவில் மட்டும் பதி தொட்டு பார்ப்பதற்கு பழகினாள், கிழக்கை அந்த கதிர் தொட்டு பார்க்கும் முன்னர் காணாமற் போகலானாள். நழகா சர்வர் கற்பூரமாகி வாழ்வின் கடைசியில் கரைந்தும் போவாள் என்று இளையவர் முடிப்பார். எல்லாரும் இப்போ வந்து நம்ம நமக்கு அம்மானு ஒருத்தி இல்லைன்னா இங்கே உட்காந்துருப்போமா? அவள் ஊட்டி வளர்த்ததுனால தானே. என்னுடைய குருநாதர் சொல்வார், இந்த கர்ப்பத்தில் குழந்தை எப்படி தங்கித்து எப்படி வாழ்ந்தது எப்படி உயிரோடு இருந்தது, அந்த தாய் உண்ட உணவால் அல்ல, அவள் கொண்ட விரதத்தால், தாய் உட்கொண்ட நீரால் அல்ல, மருந்துகளால் அல்ல, தான் இன்னும் கண்ணால் பார்க்காத ஆனால் தன்னுள் வளர்கின்ற தன்னுடைய குழந்தை மீது அவள் வைத்த அன்பு அதுதான் அதை வளர்த்தது, அதுதான் அந்த குழந்தைக்கு உணவாகவும் நீராகவும் மருந்தாகவும் இருந்து காப்பாற்றியதுங்கிறோம். எனவே அதற்கு நம்ம பிறந்த பிறகு ஊட்டி வளர்த்தது அல்ல ஊட்டி வளர்ப்பது என்பது, நாம் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவள் நம்மை அப்படி வளர்த்தாள் என்பது நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அந்த தொட்டிலை அசைக்கும் பட்டுக்கரம் தான் தோன்றும் உலகை ஆள்கிறது, தொலைவில் இருக்கும் நிலவை காட்டி சோற்றை ஊட்டி மகிழ்கிறது. இல்லையா, பத்தியா நிலா பாத்தியா நிலா டக்குன்னு ஊட்டிடுவாள். தொட்டிலை அசைக்கும் பட்டுக்கரம் தான் தோன்றும் உலகை ஆள்கிறது, தொலைவில் இருக்கும் நிலவை காட்டி சோற்றை ஊட்டி மகிழ்கிறது, கட்டிலில் விளைந்த கவிதையாய் நம்மை கையிலெடுத்து பார்க்கிறது, கனக முலையை புகட்டி புகட்டி கருணையில் நம்மை வளர்க்கிறது, தாயே கடவுள் என்பதை காட்ட தரைக்கு கடவுள் வந்தான், தாயே கடவுள் என்பதை காட்ட தரைக்கு கடவுள் வந்தான், தரையின் பொறுமை மழையின் கருணை தானே கண்டு வியந்தான், தானே எங்கும் பரவியிருப்பதில் தடைகள் வரலாம் எனத்தான், தாரிணி முழுதும் தாயை படைத்து தன்னை நிறுவிக்கொண்டான். தானே எங்கும் பரவியிருப்பதில் தடைகள் வரலாம் என்றுதான் தாரணி முழுதும் தாயை படைத்து தன்னை நிறுவிக்கொண்டான், தென்னங்கிற்றில் நிலவு வந்து ஓய்வெடுப்பதாக என்னென்னவோ கதை சொல்லி ஏமாற்றி ஊட்டினாய். தானே ஊட்டினா அம்மா, தென்னங்கிற்றில் நிலவு வந்து ஓய்வெடுப்பதாக என்னென்னவோ கதைகள் சொல்லி ஏமாற்றி ஊட்டினாய், அன்றைக்கு உன்னிடம் ஏமாந்து உண்டதால்தான் இன்றைக்கு எவனிடமும் ஏமாறாமல் வாழ்கிறேன். என் குறையை நன்கறிந்தும்
என் மீது இன்றைக்கும் இன்றே நான் பிறந்தது போல் அன்பு காட்டும் அம்மா. எங்கள் அம்மா அப்படி தான் இருக்கா, 89 வயசுலேயும் அவளுக்கு தான் ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது அவளுக்கு தான் நல்லா தெரிஞ்சு. சாப்பிட்டியாடா, இது ஒரு ஃபோன் யாராவது எதிர்பார்ப்பாங்களா, 64 வயசில் ஒருத்தனை சாப்பிட்டியாடான்னு ஒரு ஃபோன் கேட்பா, அதுதான் அம்மா. அது கேட்கலன்னா அவள் சும்மா, அவள் கேட்கணும்னா நம்ம பதில் சொல்லணும். என் குறையை நன்கறிந்தும் என் மீது இன்றைக்கும் இன்றே நான் பிறந்தது போல் அன்பு காட்டும் அம்மா, உன்னிடம் பட்ட கடன் ஒரு நாளும் தீராது. தயவுசெய்து நினச்சிடாதீங்க அம்மா, அம்மாவுடைய காலம் ஆனப்புறம் நீங்கள் வந்து காசிக்கு போனோம் கயாவுக்கு போனோம் அந்த ரிணம் தீர்ந்து போச்சு, ஒருபோதும் தீராது. அதெல்லாம் அதை பாருங்கள், வள்ளுவர் வந்து ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்கிறார், நான் பிச்சாண்டிட்ட அண்ணா ஒரு 500 ரூபா பணம் கொடுங்கன்னு கொடுத்து, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் கொடுங்க, உடனே கொடுத்துட்றார். அப்புறம் எனக்கு காலம் சரியாக போச்சு, அந்த 500 ரூபாயை நான் திருப்பி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பாஷையில் என்ன, அவர் கொடுத்தாரு நம்ம திருப்பி கொடுத்துட்டேன் சரியாக போச்சு, இல்லைன்றாரே வள்ளுவர். நீ திருப்பி கொடுத்துட்டேன்றது நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அவர் செய்த உதவி மேலானது, அது அப்படியே நிற்குது. சரி இருங்க வரேன் அப்படின்ட்டு இன்னொன்று கேட்குறேன் வள்ளுவர்கிட்ட. பிச்சாண்டிக்கு ஏதோ ஒரு சிரமம் வந்துடுது, பேங்க் ஹாலிடே, ஏடிஎம் வேலை செய்யலை, ரொம்ப அவசரமாக ஏதோ ஒரு பணம், அன்றைக்கி எங்கிட்ட பணம் இருக்குது, 500 தானே அன்றைக்கி இவர் என்கிட்ட கொடுத்தார், நான் 500 திருப்பி கொடுத்துட்டேன், 5000 எடுத்து கொடுக்குறேன். பாரு என் புத்தி அவ்வளோதான், அதுக்கு மாதிரி பெருசாக தோணாது எனக்கு, 5000 சொல்கிறதுக்காக ஒரு 1 லட்சம் சொல்ல வரல, சைஃபர் எவ்வளோன்னு தெரியாது எனக்கு, 5000 ரூபா எடுத்து கொடுக்குறேன் இப்போது அப்படின்னு கேட்குறேன் வள்ளுவர்கிட்ட. அந்த 500 கொடுத்தாரு அது தீரவே தீராதுன்றார். மோனு இதுவே தீராதுன்னா பெத்த கடன் எப்படி நீங்கள் தீர்ப்பீங்க, நம்ம பெற்றவள் ஏன் தீர்க்க முடியாது அப்படின்னா, இந்த தேகம் என்பதே நாம் வந்து நாம் யார் என்று உணர்ந்து கொண்டு ஆன்மீக விடுதலை அடைவதற்காக, இந்த தேகம் பெற வேண்டும் என்றால் முறையாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர வேண்டும், அதற்கான ஏற்பாடு தான் இந்து திருமணம் என்கின்ற அமைப்பு. இந்து திருமணம் என்பது ஒப்பந்தம் அல்ல, ஒரு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டோ ஒரு மிங்கிளிங் ஆஃப் வெல்த்தோ, நாட் ஈவன் கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கல்ச்சர், அது கூட இல்லை. தேகங்களுக்காக காத்திருக்கும் ஆன்மாக்களுக்கு உரிய தேகம் தருவதற்காக செய்யப்படுவதே திருமணம் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கை. அப்போது நான் உய்வதற்காக இந்த உடம்பை கொடுத்தவள் அல்லவா அம்மா அப்பா, ரெண்டு பேரும் அப்படி தானே. அப்போ அந்த கடன் எப்படி தீர்ப்பீங்க, நான் விடுதலை பெறும்போது தான் அந்த கடன் தீரும். நான் யார் என்று என்னை உணர்ந்து கொண்டு எப்பொழுது என்னுடைய ஆத்ம நிலை எனக்கு வசியமாகி நான் ஆன்மீக விடுதலை பெறுவேனோ அப்போ தான் தாயுடன் பட்ட கடன் தீரும். ஏன்னா அப்போ தாயும் நானும் வேறின்றி போவோம், இன்னொருத்தர்னு ஒருத்தர் இருக்காது, இன்னொருத்தர்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் கடன் தீர்க்க முடியாது. என்ன அழகாக இருக்குது திருவள்ளூர் வச்ச அந்த குரலில் இன்றைக்கி அம்மாவனால இதை மறிஞ்சோம். இன்னும் ஒரு மணி நேரம் சொல்லுங்கள், எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, 5 நிமிஷம் இருக்குல்ல, 10 நிமிஷம் எடுத்துக்க போகிறேன். ஆமாம், அதுக்காக இது நம்ம பெத்த அம்மா. என்னை போன்றவர்களுக்கு எத்தனையோ அம்மாக்கள், நான் வந்து தேசாந்திரி யாத்திரி, அப்புறம் என் வேலையும் வந்து ஒரு மாதத்துக்கு 20 நாட்கள் இங்கே வெளியூரில் சுற்றுற மாதிரி வேலை இருந்துச்சு எனக்கு, எங்கே போனாலும் அம்மா. இது மாதிரி ஒரு சிறப்பான நாட்டை நீங்கள் பார்க்க முடியாது, இந்திய நாட்டை மாதிரி, அது எங்கே போனாலும் சாப்பாடு போட்டுருவாங்க, சாப்பிட்டதுக்கு நமக்கு நன்றி சொல்வார்கள், இதை வேலை உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நமக்கு சோறு போட்டு சீராட்டி அது நல்லாயிருக்குன்னு சொன்னால் நமக்கு நன்றின்னு சொல்லக்கூடிய அந்த தாய்மார்களை இந்த தேசத்தில் தான் பார்க்க முடியும். ஏன்னா எத்தனையோ தாய்மார்கள் நான் அதை சொல்லும்பொழுது அப்படியே ஒரு ரயட்டு மாதிரி ஓடுது ஸ்க்ரீனில், எனக்கு மைண்ட் ஸ்க்ரீனில், அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஒவ்வொரு பருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பேசக்கூட கூச்சப்படுவாங்க, ஆனால் அந்த தட்டில் சாப்பாடு வச்சுட்டு போவாங்க. நான் வந்து அவங்க வீட்டில் சாப்பிட கூச்சு, நான் ஏன்னா நான் வந்து ஐயர், அவங்க யார் எல்லாருமே வேறு ஜாதிக்காரர்கள், நான் வந்து அவங்க வீட்டில் சாப்பிட கூச்சப்படுவேன்னு அவங்களாவே முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கூச்ச நாசம் கிடையாது, வெக்கமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹஸ்பண்டை வந்து எங்கள் வீட்டில் உட்காத்தி வச்சு, ரெண்டு பேருக்கும் எங்கள் வீட்டில் இலையை போட்டு பக்கத்து புருஷன் வந்து எடுத்துன்னு வந்து பரிமாறுவாங்க. இப்பேற்பட்ட தாய்மார்கள்லாம் இருக்காங்க.
கண்ணா மூச்சியில கண்டு பிடிக்க இல கையை தொடுக இல மாறி ஒரு தென்னோ ஓலையில ஏறி இனி என்னானாலு சரி என்னாலானபடி எதிலியும் சிக்காம ஓடி தன்னைத்தானே தேடி விளையாடி அட ஒன்னே நினைச்சுகிட்டு ஒன்னா இருந்துகிட்டு ஒன்னே ஊரெங்கும் பார்த்து அந்த ஒன்னே கனவெங்கும் சேர்த்து இந்த மண்ணு பொழைக்கும் ரெண்டு கண்ணு சிரி பழகு மாத்து குறையாத தங்கம் அவ மடியில் புரண்டது இந்த சிங்கம் இந்த மண்ணு பொழைக்கும் ரெண்டு கண்ணு சிரி பழகு மாத்து குறையாத தங்கம் அவ மடியில் புரண்டது இந்த சிங்கம் எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க தம்பி கஞ்சி போட்ட சட்டை கட்டு படுத்தாது காத்தில் கூட பறக்காது அதை கழட்டி வைக்க ரொம்ப தோது இந்த நெஞ்சு குழிக்குள்ள பஞ்சு பறக்கிறத நிறுத்தி தரம் பிரிக்க வேணும் பிரிச்சு நீட்டி திரியாக்க வேணும் ஓக மின்னல் அடிச்சாலும் பன்னீர் தெளிச்சாலும் ஜன்னல் கம்பியில பதிஞ்சு ரெண்டு கண்ண கதுப்பும் கொஞ்சம் குழஞ்சு அக மின்னல் அடிச்சாலும் பன்னீர் தெளிச்சாலும் ஜன்னல் கம்பியில பதிஞ்சு ரெண்டு கண்ண கதுப்பும் கொஞ்சம் குழஞ்சு ஒரு அன்பால நெகிழ்ந்து ஆகாசம் முழுசும் அன்னாட எண்ணிக்கிட வேணும் கேட்டா அடுத்தவனுக்கும் சொல்ல வேணும் இத அம்மா சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க ஆணு பொண்ணு இன்னு வேணான் ஜெல்ல கண்ணு ஏனோ ஒன் தலையில் மண்ணு இங்க எல்லாம் ஒன்னேதான் எண்ணு நான் தோணும் படிக்கு ஒரு தோணி துடுப்ப வச்சு தொழாவிக்கிட்டு மெல்ல போவேன் உனக்கு துன்பம் இல்லைன்னா வாயே ஓக மடியில் தாலாட்டும் மடியில் வாலாட்டும் மாறி மாறி உருவெடுக்கும் இந்த மரம் பறிக்காமே கொடுக்கும் ஓக மடியில் தாலாட்டும் மடியில் வாலாட்டும் மாறி மாறி உருவெடுக்கும் இந்த மரம் பழிக்காமே கொடுக்கும் ஒரு முடிவை நினைச்சுக்கிட்டு முடங்கி கிடப்பதில்லை மோதாம மோதுது உள்ளே இது 300 வருஷத்து புள்ளே அந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க பாட்டு எப்படி முடியும் அட ஒன்னா அட ஒன்னா ரெண்டா அவ ஊட்டி வளர்த்த கதை கொஞ்சம் நினைச்சாலும் போதும் கண்ணு கோளமா பொங்கிக்கிட்டு மோதும் எப்படி எத்தனையோ அம்மாக்களை நான் வந்து இந்த என்னுடைய சின்ன வாழ்க்கையில தரிசனம் பண்ணியிருக்கேன் அக்கா அக்காவை கொண்டாடுங்க அவள் வந்து நம்மை சுமக்காத தாய் ஆனால் அவள் சுமைதாங்கி எங்கள் அக்காக்கள் எல்லாம் சுமைதாங்கி தான் நான் பார்த்துருக்கேன் பல பெண்களுக்கு நடுவில் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் பெண்கள் நான் ஒருத்தன் பிள்ளை அதனால் இந்த பெண்கள் படும் பாட்டை கண்ணுக்கு நேராக பார்த்து பார்த்து எதுவும் செய்ய முடியாமல் பார்த்துருக்குறவன் நான் அவங்கள மாதிரி அக்காக்கள் மாதிரி சுமைதாங்கி நீங்கள் பார்க்க முடியாது இமைக்கும் பொழுதும் இடைவிடாமல் உருகி சுடர் விடும் தியாக தீபம் அக்கா தங்கைகளை தம்பிகளை பெற்ற குழந்தைகளாகவே கருதும் தாயை மிஞ்சிய தாய் அக்கா எத்தனையோ வீட்டில் அக்கா தான் வளர்த்துருக்காங்க அம்மா வளர்க்கல அக்கா தான் வளர்த்துருக்காங்க என்ன சொன்னாலும் உன்னை விவரிக்க முடியவில்லையே கண்ணெதிரே தென்பட்டாலும் தொட்டுவிட முடியாத தொடுவானம்தான் உன் உயர்வு இன்னும் நம்ம அக்காவை கொண்டாடுகிறோம் தங்கை உன் பட்டாம்பூச்சி பரவசம் இதயத்தின் இளமைக்கு உத்தரவாதம் உன்னை ஏமாற்றவே முடியாது நான் எங்கிருந்தாலும் உன் குறும்பு விழிகள் என்னை கவனித்து கொண்டே இருக்கும் தங்கைக்கு பாவாடை சட்டையோடு பவனி வரும் என் மனசாட்சி நீ பாவாடை சட்டையோடு பவனி வரும் என் மனசாட்சி நீ குட்ட முடிந்த தாய் நீ அம்மாவை நான் குட்ட முடியுமா குட்ட முடிந்த தாய் நீ என்ன சண்டை போட்டாலும் இறுதியில் விட்டு கொடுத்து என்னை வெட்க செய்யும் விசித்திரம் நீ கடைசியில் அவ போட்டோம் இருக்கட்டும் நானும் குடும்பத்தின் குதூகலம் மெத்தனத்தை போக்கும் பரபரப்பு வாழ்வில் வண்ணம் காவல் தெய்வம் கலகலப்பு யாவும் நீ அப்படின்னு கொண்டாடுவோம் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வானம் இல்லாத உலகம் தீபம் இல்லாத கோவில்
பாடல் இல்லாத விழா, சரித்திரம் இல்லாத நாடு, பண்பாடு இல்லாத சமுதாயம், இதுதான் அக்கா தங்கை இல்லாத வீடு. பெற்றதனால் தாயாகிறாள் அன்னை, பிறந்ததிலிருந்தே தாயாக காக்கிறாள் சகோதரி. 5 வயது சிறுமி, 3 வயது தம்பியின் பிஞ்சு விரல் பற்றி சாலையை கடப்பது, பக்தன் சம்சாரக் கடலை கடக்க அம்பிகை கரம் பற்றி அழைத்துச் செல்வது போலவே தோன்றுமே இல்லையா? அன்புள்ள சகோதரியின் ஆதரவான கரங்களை விடவும் ஆறுதல் தரும் இடம் உலகில் உண்டா? தாயைப் போலவே நம்மை நேசிக்கவும், தாயை விடவும் நம்மை புரிந்து கொள்ளவும் நமக்கு சகோதரியைப் போல் யார் இருக்கிறார்கள்? பிள்ளைப் பருவம் மீண்டும் வராது என்னும் நியதி அக்கா தங்கை இல்லாதவர்களுக்குத்தான். இன்றைக்கும் பிள்ளைப் பருவம் இருக்குது. நான் எங்கள் அக்காவும் சேர்ந்தோம்னா அத்திமேரி இல்லாத இல்லைன்னு வச்சுங்க, ஒரே கும்மாளி தான், கொண்டாட்டம் தான். அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் நம் பிள்ளைப் பருவம் அப்படியே இருக்கிறதல்லவா? தொலைந்து போய்விடக்கூடிய தூய்மையை தொடர்ந்து பாதுகாத்து வரும் தொண்டர்கள் அல்லவா நம் சகோதரிகள் இல்லையா? ஒருவரோடு அடிக்கடி சண்டை போடுவதும் ஆனால் அவரை எப்போதும் நேசிப்பதும் சாத்தியமில்லை என்றால், உங்களுக்கு அக்காவோ தங்கையோ இல்லை என்று அர்த்தம். அக்கா தங்கிட்டு சண்டை போடலாம், அம்மாவை ஏமாற்றலாம், அக்காவிடம் கெஞ்சி கூத்தாடி சமாளிக்கலாம், ஆண்டவனே மசிந்தாலும் அசையாதவள் அன்பு தங்கைதானே, அண்ணன்களே ஜாக்கிரதை. சரி, போயிட்டே இருக்கும், முடிச்சிருவோம். நான் இவ்வளோ எழுதியிருக்கேன் அக்கா தங்கை பற்றின்றது, என்ன நீ தான் பார்க்குறேன். டக்குன்னு ஒரு நோட்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணிடுவதா, இவ்வளோ இருக்குது. சரி, என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் தப்பிக்கு போய் விடுவேனா? மனைவி பற்றி ஏற்கனவே சொன்னேன், இப்போ எல்லாரையும் சேர்த்து உங்கள் மகளை சேர்த்துக்கணும். ஒரு மகள் என்பவ யாருன்னா, அந்த தந்தைக்கு தாய், மகளை பெற்றவர்களுக்கு அது நல்லாவே புரியும். அப்பா பெண் உறவுங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு, எனக்கு வந்து எங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் கிடையாது. அந்த குறை வந்து என்னுடைய மருமகள்களால் தீர்ந்தது. எனக்கு 2 பசங்க, 2 மருமகள்கள், அவர்களால் அந்த குறை எனக்கு தீர்ந்தது. ரெண்டும் என்ன அதட்ட பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பணியாள் மாதிரி இருக்கும். அப்பா நீ சும்மா இருப்பா அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ பாசமாக இருக்கும். ரெண்டும் இவங்க எல்லாரையும் சேர்க்குறேன், அம்மா பாட்டிலேருந்து சேர்க்குறேன், பாட்டி அம்மா அக்கா தங்கை குழந்தை பராசக்தி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன பாட்டு பாடி நிறைவேற்றிக் கொள்கிறேன். காலம் என்னும் கதவு திறந்தது கண்ணே நீ வருக, காத்திருந்த கனவு பலித்தது பெண்ணே நீ வருக. காலம் என்னும் கதவு திறந்தது கண்ணே நீ வருக, காத்திருந்த கனவு பலித்தது பெண்ணே நீ வருக, பெண்ணே நீ வருக. அன்பே உந்தன் விழித்திறந்தாய் அழகு மலர்ந்ததம்மா, அழகு பாதம் பழகும் போது அன்பு மலர்ந்ததம்மா, இன்பம் துன்பம் இரண்டும் சேர்ந்து. இன்பம் துன்பம் இரண்டும் சேர்ந்து இசை பிறந்ததம்மா, இன்று வரையில் உன்னால் இங்கே இதயம் இருக்குதம்மா, இமைகள் சீலிருக்குதம்மா, விழிகள் பனிக்குதம்மா. காலம் என்னும் கதவு திறந்தது கண்ணே நீ வருக, காத்திருந்த கனவு பலித்தது பெண்ணே நீ வருக, பெண்ணே நீ வருக.
தங்கையாகி தமக்கையாகி தழைக்கும் குலமகளே, தந்தை என்னை குழந்தையாக்கி தாங்கும் என் மகளே, தங்கையாகி தமக்கையாகி தழைக்கும் குலமகளே, தந்தை என்னை குழந்தையாக்கி தாங்கும் என் மகளே, உன்னை தந்து என்னை காக்கும் உயிரின் துணை நீயே, உன்னை தந்து என்னை காக்கும் உயிரின் துணை நீயே, விண்ணும் மண்ணும் விரிந்து கொண்டும் வீட்டில் நடப்பவளே, விதியை சுமப்பவளே, விளக்கில் சிரிப்பவளே, காலம் என்னும் கதவு திறந்தது கண்ணே நீ வருக, காத்திருந்த கனவு பலித்தது பெண்ணே நீ வருக, பெண்ணே நீ வருக. என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் போல் திரளாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இடம் கொடுத்த பாரதிய வித்யா பவனுக்கும், இதை ஏற்பாடு செய்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு முரளி அவர்களுக்கும், இதை ஒளிப்பதிவு செய்து யூடியூப்பில் உடனுக்குடன் பதிவேற்றும் சுவாதி சாஃப்ட் சொல்யூஷன்ஸ் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றி. அடுத்து 17 தேதி காலங்களில் அவன் வசந்தம் வழக்கறிஞர் ராமலிங்கம் நம்மோடு உரையாடுகிறார் கீழே.